ஜனங்கள் எதிராக எழும்பும் போது தேவ சமூகத்துக்கு ஓடிவாங்க. சூழ்நிலை எதிராக எழும்பும் போது தேவ சமூகத்துக்கு ஓடிவாங்க. பிரச்சனை எதிராக எழும்பும் போது தேவ சமூகத்துக்கு ஓடிவாங்க. எல்லாம் எதிராக நின்று நம்முடைய வாழ்க்கையை முடிக்க நினைக்கும் போது தேவ சமூகத்துக்கு ஓடிவாங்க. எல்லாம் எதிராக மாறுகிறதா? தேவ சமூகத்துக்கு வாருங்கள். அங்கே கர்த்தர் உங்களோடு இருப்பதை நிரூபிப்பார். ஒரு மரத்திற்கு வெட்டப்பட்ட பிறகு நான் மீண்டும் துளிர்ப்பேன் என்கிற நம்பிக்கை இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் துளிர்ப்பீர்கள், நீங்கள் துளிர்ப்பீர்கள், வெட்டப்பட்ட நீங்கள் துளிர்ப்பீர்கள், தூக்கி எறியப்பட்ட நீங்கள் துளிர்ப்பீர்கள், துண்டாடப்பட்ட நீங்கள் துளிர்ப்பீர்கள். வார்த்தைகள் உங்களை வெட்டி போட்டிருக்கலாம், மனிதனுடைய செயல்கள் உங்களை வெட்டி போட்டிருக்கலாம், பொருளாதாரம் வெட்டப்பட்டிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை வெட்டப்பட்டிருக்கலாம், ஆரோக்கியம் வெட்டப்பட்டிருக்கலாம், குடும்ப வாழ்க்கை வெட்டப்பட்டிருக்கலாம், சமாதானம் வெட்டப்பட்டிருக்கலாம், நன்மைகள் வெட்டப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், வெட்டப்பட்ட மரத்திற்கு ஒரு நம்பிக்கை உண்டானால் தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? நீங்கள் தூக்கி எறியப்பட்டாலும் துளிர்ப்பீர்கள், நீங்கள் வெட்டப்பட்டாலும் துளிர்ப்பீர்கள். யோசேப்பு கனிதின திராட்சை செடி. பொதுவா திராட்சை கொடிகள் சுவர்ல படுறார், ஏன்னா காய்கள் காய்க்கும் போது தாங்காது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கனி கொடுக்க செய்வேனானால் உன்னுடைய கனி பந்தல் மேலல்ல, நீங்கள் தடையாய் நிற்கிற சுவரின் மீது தாண்டி, தடையாய் நிற்கிற சுவரை கடந்து நீங்கள் அதற்கு மேல் படர போகிறீர்கள். பிசாசு உங்களுக்கு எதிராக வச்ச தடை, ஓ மற்றவங்க உங்களுக்கு எதிராக வச்ச தடை, எதிரிகள் எதிராக வச்ச தடை, அந்த தடைகளை தாண்டி நீங்கள் கனி கொடுத்து வளருவீர்கள். எந்த சுவர் பிசாசு கட்டி வச்சு ஒரு எல்லையை வச்சு, இதுக்கப்புறம் நீ வளர மாட்டேன், இதுக்கப்புறம் நீ உருப்பட மாட்டேன், இதுக்கப்புறம் தேர மாட்டேன், இதுக்கப்புறம் ஒரு ஆரோக்கியம் இல்லை, இதுக்கப்புறம் நன்மை இல்லை, இதுக்கப்புறம் மேன்மை இல்லை, இதுக்கப்புறம் உயர வாய்ப்பு இல்லை, இதுக்கப்புறம் ஊழிய வளராது, இதுக்கப்புறம் குடும்ப விருத்தி இல்லை, இதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு ஞானம் வராது, இதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு பொருளாதார ஆசுவாதம் இல்லை, எதிர்காலம் இல்லை, மேன்மை இல்லை என்று கட்டப்பட்ட அந்த சுவர்களுக்கு மேலாக படர்ந்து, அந்த சுவர்களுக்கு மேலாக வளர்ந்து காணி கொடுக்கிற என் தேவன் உங்களை மாற்றுகிறார். ஏன்? நீங்கள் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளையில், இந்த விடுதலையின் மாலை அற்புதத்தின் இந்த கூடுகையில், தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் பாராட்டி இருக்கிற எல்லா தயவிற்காய், எல்லா கிருபைகளுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக, ஹல்லேலூயா, அற்புதமாய் கொண்டு வந்த எல்லா விதங்களுக்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய தயவு மாறாதது, அவருடைய இரக்கம் மாறாதது. நம்மை தாங்கி நடத்தின தேவன் ஹல்லேலூயா. நம்மை இதுவரைக்கும் சுமந்து வந்த தேவன் ஹல்லேலூயா. நம்மை தப்புவித்த தேவன் அவர் நல்லவர். நம்மை பலப்படுத்தின தேவன் அவர் நல்லவர். நம்மை காப்பாற்றின தேவன் அவர் நல்லவர். நம்மை சுகமாய் நடத்தி வந்த தேவன் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை போல வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. ஹல்லேலூயா. 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 உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய விலகாத பிரசன்னம் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆரம்ப வேளை முதல் முடிவு வரையிலும் தேவ பிரசன்னம் எங்கள் நடுவில் அசைவாடுவதாக. மகிமகி நாவியானவர் நடுவில் அசைவாடுவீராக. மாறாத பிரசன்னத்தினாலே எங்கள் நடுவில் கர்த்தர் அசைவாடுவீராகப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் அசைவாடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அசைவாடுகிற ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய சொல்வோமா, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆ
மெய்யாகவே அதிசயத்தின் மாலையாய் மாற இந்த மாலையில கர்த்தருடைய கரம் அசைவாடுவதாக, எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா எதிரான கிரியைகள் அழிக்கப்படுவதாக, எல்லா பொறாமைகள் வன்கண்கள் அதமாக்கப்படட்டும். தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்யட்டும். தெய்வீக வல்லமை இறங்கி ஆளுகை செய்யட்டும்.
எல்லா கட்டுகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, எல்லா தடைகள் நீங்குவதாக. ஆண்டவரே, வர வேண்டிய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் வருகிற ஒருவரு கூட ஆண்டவரே வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே, ஆசீர்வாதத்தினாலே, மகிமையினாலே, மேன்மையினாலே நிரப்பப்பட்ட ஜனங்களாய் கடந்து செல்ல இந்த மாலையில் ஒரு அற்புதம் நடப்பதாக, இந்த மாலையில் ஒரு விடுதலை சம்பவிப்பதாக, இந்த விடுதலையின் மாலை மெய்யாகவே விடுதலையின் மாலையாய் மாறத்தக்கதாக, இந்த மாலையிலே அற்புதத்தின் கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே, விடுதலையின் கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே, சுகத்தின் கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. தேவையோடு வருகிற, வாஞ்சையோடு வருகிற, உம்முடைய பிரசன்னத்தை நாடி வருகிறபடி ஜனங்கள் விடுவிக்கப்படத்தக்கதாக, தொடப்படத்தக்கதாக, ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, தேவ மகிமையால் நிரப்பப்படத்தக்கதாக, வல்லமை வரங்களினால் நிரப்பப்படத்தக்கதாக, என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மாறாத மகிமையுள்ள பிரசன்னத்தினாலே இந்த மாலை வேளையில் அசைவாடுவீராக, இந்த மாலை வேளையில் அசைவாடுவீராக. உம்முடைய வல்ல கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய மாறாத பிரசன்னம் நீட்டப்படட்டும் அசைவாடட்டும்ண்டவரே உம்முடைய விடுதலையின் பிரசன்னம் நீட்டப்படுவதாக எல்லா நுகங்கள் முறிக்கப்படட்டும் எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும் எல்லா எதிரான வல்லமைகள் அதமாக்கப்படட்டும் ஆண்டவரே இந்த ஹாலில் கால் வைக்கும் பொழுது தெய்வீக பிரசன்னத்தை உணரட்டும் இந்த ஹாலில் கால் வைக்கும் பொழுது விடுதலையை உணரட்டும் உள்ளே நுழையும் பொழுது தெய்வீக பிரசன்னத்தை உணரட்டும் அப்பா விடுதலையின் கரம் இப்படி பிள்ளைகளுக்காக நீட்டப்படுவதாக எல்லா எதிரான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அசமாக
ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய திவ்ய பிரசன்னம், உம்முடைய விலகாத பிரசன்னம், உம்முடைய முன் செல்லுகிற பிரசன்னம், உம்முடைய ஆச்சரியமான பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதாக, எங்களை வழி நடத்துவதாக, எல்லா கட்டுகள் முறிக்கப்படுவதாக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே. சேர்ந்து சொல்லுங்க. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே. சொல்லுங்க சத்தமாய். இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே. சொல்லுங்க சத்தமா. இந்த இடம் ரபாகாஷே கதனதரமா புரியாலதனமர சேரியாச்சேரி பலரதனமா புரி பாபா பலரி ஆந்தரபராக்கலமா. சில நிமிடங்கள் நல்ல வாய்களை திறந்து ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கலாமா? வாய்களை திறந்து ஆவியில் நிறைந்து சில நிமிடங்கள் கர்த்தரை துதிப்போம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, வாய்களை திறந்து விடுதலையோடு சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். விடுதலையின் கரம் இந்த மாலை வெளியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஓ தேவ பிரசன்னம் இந்த மாலை வெளியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. விடுவிக்கிற தேவ பிரசன்னம், பலப்படுத்துகிற தேவ பிரசன்னம், சுகமாக்குகிற தேவ பிரசன்னம், அற்புதங்களை செய்கிற தெய்வீக பிரசன்னம் இந்த மாலை வெளியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி சில நிமிடங்கள் வாய்களை திறந்து ஆவிகள் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? விடுதலைகள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. இந்த ஆரம்ப வேளையிலேயே கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். தெய்வீக வல்லமை நிறைவாக அசைவாடி கொண்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி தட்டி ராகா தே ரமா ஷேலா தனமா ரிபாலா தியான் தேரியான் தனமா ரகபோ ரிஷே காதனமா. துதிங்க பார்க்கலாம். எல்லா கட்டுகளும் அடக்கு உடைக்கப்படுகிறது. எல்லா நுகங்கள் முறிக்கப்படுகிறது. எல்லா பொல்லாத வல்லமைகள் இதமாக்கப்படுகிறது. தெய்வீக பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்கிறது. ஓ பலத்தின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், நன்மையின் ஆவியானவர், அற்புதத்தின் ஆவியானவர் இந்த மாலை வேளையில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினாலே நல்ல கைகளை தட்டி தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஓரி பாபாலரவனமோ நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க பார். ஓ நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ ஆவியானவரே. எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னங்கள் நடுவில் அசைவாடட்டோம். உம்முடைய மகிமையின் பிரசன்ன அசைவாடட்டோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரையில் உம்முடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் நிரப்புவீராக. உம்முடைய விடுதலையினாலே கர்த்தர் நிரப்புவீராக. உம்முடைய அற்புதத்தினாலே கர்த்தர் நிரப்புவீராக.
எங்களுடைய மேலான பிரசன்னங்கள் நடுவில் ஆளுகை செய்யும் நிறைவாய் நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பகுதிக்கு பொறுப்பெடுத்து நடத்துவீராக. விடுதலையின் பிரசன்னம் இந்த மாலை வேளையில் மெய்யாகவே எங்கள் நடுவில் அசைவாடி தெய்வீக விடுதலை நடுவில் தருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். மகிமையாய் ஆளுகை செய்ய பிரசன்னத்துக்குள் முடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சொல்லுங்க சத்தமாய் ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலே தேவ பிரசன்னத்தில் கடந்து வந்திருக்கிற எல்லா தேவ ஜனங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புதத்தின் மாலையிலே, விடுதலையின் மாலையிலே தேவன் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜோஷ்வா முன்பதாய் கடந்து வந்து சில பாடல்களை பாடுவார்கள். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே வந்திருக்கிறேன். அவருக்கு மீண்டும் முருகிசை கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக இருப்புதல் ஊழியங்கள் சார்பாக நம்முடைய அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஒரு சில பாடல் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிழப்படுத்துவோம். பாடுவோம் நம் தேவனை. புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர். இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி, அவர் அதிசயமானவர், அற்புதமானவர், அவர் நல்லவர், உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவர். எல்லாம் இணைந்து பாடு. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. வாழ்நாளெல்லாம் புதிதானது, நம்மை விட்டு விலகாது. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை, புதி பாடல் பாடியே. கர்த்தர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அப்பா பிதாவே என்றே அழைக்கும் வாக்கியம் கொடுத்தாரே, அப்பா பிதாவே என்றே அழைக்கும் வாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே, அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபைகள் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே, பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றி. பாடுவோம், பாடுவோம் நம் தேவனை புது பாடு பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடு பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம், பாடுவோம் நம் தேவனை துதிப்பாடு பாடியே, எல்லாம் இணைந்து பாடும், பாடுவோம் நம் தேவனை துதிப்பாடல் பாடியே. கர்த்தர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நல்லவராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம என்னோட பாடலை இணைந்து பாடுவோம். அல்லேலூயா. நம்மின் ஒரு பாடலை இணைந்து பாடுவோம். உண்மை நம்பும் நான் பாக்கியவான், நான் உண்மையை நம்பியிருப்பேன், அன்பை நம்பும் பாக்கியவான், அன்பை நம்பியிருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை இன்றைய தினம் கர்த்தர் மேல் இருக்கட்டும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அடைக்கலம் எல்லாம் அவர் தான். அல்லேலூயா. நம்ம இணைந்து பாடுவோம். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி உண்மை நம்ப நான் பாக்கியவா. நீர்தான் என் துணையாணி, என் கேடகம் வாணி, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன்.
அன்பை நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பை நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை நான், வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை நான், வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, அன்பையே நம்பியிருப்பே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, அன்பையே உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே, உம் அன்பை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கேடகம், நம்முடைய துருகம் எல்லாம் கர்த்தர் தான். அல்லேலூயா. நம்பினோர் நம்மை கைவிட்டாலும், இடுக்கமான சூழல்களை, துன்பமான சூழல்களை, மலை போல் நம்பியிருக்க மனிதர்கள் நம்மை கைவிடலாம், ஆனால் நம்மை நம்புகின்ற கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பாதாளத்தை ஜெயித்தார், நமக்காக உடைய ரத்தத்தை, தன்னுடைய ஜீவனை தந்து நமக்காக உயிர் தந்த தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடல் இணைந்து பாடுவோம். கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அவர் நல்லவர். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதர் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் நம்ம ஆராதிப்பேன். எத்தனை பேர் அந்த பாடல் தெரியும்? நம்ம இணைந்து பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதர் இயேசுவை பாடிடுவேன், நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் நம்ம ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நான் நடந்து வந்த பாதைகள் அது கரடு முரணானவைகள், என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பினோம், எனது கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, அவரின் நேசம் எனது இன்பம், அவருடைய நாமத்தை உயர்த்தி எல்லாம் இணைந்து பாடி நல்ல கரங்களை தட்டி
முழு இருதயத்தோடு, முழு பலனோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடு. நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தர் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தர் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரருமுழனானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரருமுழனானவை. என்னை தோணி தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோணி தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு, நன்றி நிறைந்தேன் நாதர் இயேசுவை பாடி. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். நம் இயேசு நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, அவரே நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறார், அவரே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுமந்து செல்லுகிறவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை, ஆண்டவரே இயேசுவே, நீரே நல்லவரப்பா, நீரே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை சுமக்கிறவர், எங்களை ஏந்துகிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை தப்பு இருக்கிற தேவன். நம் இயேசு நல்லவர், நம்
நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா. நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர், நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தூயா. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. எல்லாம் கல்யாணம் ஆகும்போது சொல்லுவாங்க, திருமண நாள் நடக்கும்போது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்தில் மரணமை பிரிக்கும் வரைக்கும் இந்த கையை விட மாட்டேன் ரெண்டு கையை பிடிச்சி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சில மாதங்கள் போனால் தெரியும் அந்த கரத்தை பிடிப்பாங்களான்னு எப்படின்ட்டு. ஆனால் நம்முடைய கரத்தை பிடித்த நாள் முதல், நம்முடைய கரத்தை பிடித்த நாள் முதல் நம்முடைய கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்முடைய நினைவாக இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து விலகாத தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கரத்தை பிடித்து நம்மை காக்கிறார். எந்த போக்கிலும் எந்த வரத்திலும் இயேசுவை பாதுகாப்பு. கடினமான சூழ்நிலையை கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை ஏந்துகிறார், அவருடைய தோளின் மேலே நம்மை சுமந்து நம்மளை தாங்கி ஏந்தி தப்ப வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த பாடலாம் சங்கீதம் வாசிக்கும்போது வசனம் பிரதி வசனம் வாசிக்கிறது போல நாம் மாறி மாறி நம்ம இணைந்து இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்ல ஒரு துதியுங்கள். நான் பாடும்போது நீங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பாடணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை. எல்லாம் இணைந்து பாடுவோம். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. அற்புதம் செய்தவரை துதியுங்கள். சத்தம் கேட்கலாம் அல்ல. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று முடியும். அற்புதம் செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் இணைந்து பாடலாமா? இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவர். வானங்களை விரித்தவரை துதியுங்கள். சூரியனை சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. அற்புதம் செய்தவரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அற்புதம் செய்தவரை துதியுங்கள். மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா. புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயாவே. துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயாவே. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயாவே. துதித்து பாடு, கழித்து பாடு,
Hallelujah, babe. Hallelujah, 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 hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. கரங்களை அசைக்கும். Hallelujah, 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 hallelujah. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், துதியுங்கள். வானங்களை விரித்தவரை துதியுங்கள், பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று. சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோடு கழித்து பாடு, துதித்து பாடு, அல்லேலூயாவே. மகிழ்ந்து மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயாவே. கழித்து பாடு, துதித்து பாடு, அல்லேலூயாவே. Hallelujah, 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 hallelujah. நல்ல கரங்களை அசைத்து hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், வானங்களை படைத்தவரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அற்புதம் செய்தவரை துதியுங்கள். அல்லேலூயா. இந்த பாடல் எத்தனை பேருக்கு ஈஸியான, ரொம்ப எளிமையான சரளம் தான், எத்தனை பேரால் புரிஞ்சு பாட முடியுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் பாடும்போது நீங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதை பாடணும். தேவாதி தேவனை துதியுங்கள் பாடும்போது அவருடைய கிருபை என்றும் உள்ளது பாடணும். அல்லேலூயா. மகிழ்ந்து பாடும்போது ஹாலலூயா அப்படி நீங்கள் பாடணும். நம்ம வசனம் பிரதி வசனமாக சங்கீதங்கள் வாசிப்பலாம். அந்த மாதிரி இந்த ஒரு பாடல், வானங்களை விரித்தவரை துதியுங்கள் பாடும்போது அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு நீங்கள் பாடணும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹாலலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்தம் உண்டு, வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஹாலலூயா. நம்ம எல்லாம் மகிழ்ச்சியோடு இணைந்து நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி எல்லா சோர்வுகள்லாம் போகி, நல்ல கவலைகள், கர்த்தரை ஆராதிக்கும் போது எல்லா பலவீனங்கள் நீங்குகிறது. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வ மகிமை, ஒரு புது விடுதலை உங்களை ஆட்கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக, கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அற்புதம் செய்தவரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அற்புதம் செய்தவரை துதியுங்கள். நல்ல உற்சாகமாக மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயாவே.
களித்து பாடு, துதித்து பாடு, அல்லேலூயாவே. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயாவே. களித்து பாடு, துதித்து பாடு, அல்லேலூயா. நல்ல கரங்களை அசத்து, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து மகிழ்ச்சியோடு, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அற்புதம் செய்பவர் துதியுங்கள். சொல்லுங்க, மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயாவே. களித்து பாடு, துதித்து பாடு, அல்லேலூயாவே. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆராதனைக்கு பாத்திரர், அல்லேலூயா. நம்முடைய தேவன் சகல கன மகிமைக்குரியவர். நாம் ஒரு புது பாட்டு ஒன்று நம்ம கற்றுக்கொண்டு பாடப்போகிறோம். ராஜாக்கெல்லாம் ராஜனே, தேவாதி தேவனே, உம்மை போல தெய்வம் இல்லைப்பா இந்த பூமியில். இப்போ சமீபத்தில் வெளியான ஒரு பாடல், அருமையான சகோதரர் பிளஸ்டர் பிரின்ஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அற்புதமான ஒரு பாடல். நமது பாடலை சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடப்போகிறோம். தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடலாம், தெரியாதவங்க நாம் கற்றுக்கொண்டு பாடப்போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, சேர்ந்து பாடப்போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமே. கைகளை தட்டியாமே, அவரை போல ஒருவர் இல்லையாமே. ராஜாக்கெல்லாம் ராஜனே, தேவாதி தேவனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா மேலோகத்திலும், உம்மை போல தெய்வம் இல்லப்பா இயேசுராஜனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா. சொல்லுங்க, ராஜாதிராஜனே. ராஜாக்கெல்லாம் ராஜனே, தேவாதி தேவனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா மேலோகத்திலும், உம்மை போல தெய்வம் இல்லப்பா இயேசுராஜனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா. நீங்க சொன்னா போதுமே, காற்றும் கடலும் நிற்குமே. உங்க வார்த்தை போதுமே, அற்புதங்கள் நடக்குமே. நீங்க சொன்னா போதுமே, காற்றும் கடலும் நிற்குமே. உங்க வார்த்தை போதுமே, அற்புதங்கள் நடக்குமே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே. உம்மை போல நல்ல சொல்லுங்க, கையை தட்டியாமே. ஓ, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இயேசுராஜனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா. ராஜாக்கெல்லாம் ராஜனே, தேவாதி தேவனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா மேலோகத்திலும், உம்மை போல உங்க சந்தம் கேட்கணும். இயேசுராஜனே, உம்மை போல இயேசுராஜனே, உம்மை போல. நீங்க தொட்டா போதுமே, நீங்க தொட்டா போதுமே, எல்லா வியாதியும் ஒழியுமே. உங்க தொடுதல் போதுமே, மரித்தவை எழும்புமே. நீங்க தொட்டா போதுமே, எல்லா வியாதியும் ஒழியுமே. உங்க தொடுதல் போதுமே, மரித்தவை எழும்பு. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தொட்டா போதுமே, எல்லா வியாதியும் ஒழியுமே.
உங்க தொழுதல் போதுமே, மறித்தவை எழும்புமே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இஸ் பூமியிலே, உம்மை போல சொல்லுங்க கை தட்டி இயேசுராஜனே, உம்மை போல நல்ல கையை தட்டி இயேசுராஜனே, உம்மை போல தெய்வம் இன்னொரு விச உம்மை போலாமே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூவியிலே, உம்மை போல ஓமே லோகத்திலும், உம்மை போல இயேசுராஜனே, உம்மை போல நீங்க பார்த்தா, நீங்க பார்த்தா போதுமே, எங்க வாழ்க்கை செழிக்குமே. உங்க பார்வை போதுமே, எங்கள் முகங்கள் ஜொலிக்குமே. நீங்க பார்த்தா போதுமே, எங்க வாழ்க்கை செழிக்குமே. உங்க பார்வை போதுமே, எங்கள் முகங்கள் ஜொலிக்குமே. நீங்க சொல்ல பார்க்கலாம், நீங்க பார்த்தா போதுமே, எங்க வாழ்க்கை செழிக்குமே. உங்க பார்வை போதுமே, எங்கள் முகங்கள் ஜொலிக்க. நீங்க சொல்ல பார்க்கலாம், நீங்க பார்த்தா போதுமே, எங்க வாழ்க்கை செழிக்குமே. உங்க பார்வை போதுமே, எங்கள் முகங்கள் ஜொலிக்குமே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல கையை சொல்லுங்க இயேசுராஜனே, உம்மை போல தெய்வம். எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுங்க இப்பூமியிலே, உம்மை போல ஓ இயேசுராஜனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இயேசுராஜனே, உம்மை போல. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? அவர் தொட்டா போதும் எல்லா வியாதியும் ஒழியும், அந்த ஒரு தொடுதல் போதும் மரித்தவை எழும்பும். ஹல்லேலூயா! இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவருடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில் வருவதாக. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய தொடுதல், உயிர்ப்பிக்கிற தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில் வருவதாக, வாழ்க்கையில் வருவதாக. அந்த நல்ல தேவன் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த மூணாவது சரணம் சொல்ல பாருங்க, நீங்க பார்த்தா போதுமே, எங்க வாழ்க்கை செழிக்குமே. உங்க பார்வை போதுமே, எங்க முகங்கள் ஜொலிக்குமே. ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க முகங்கள் ஜொலிக்கும். நீங்க சொல்றது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்றீங்களா தெரியல. நீங்க சொல்றது ஒரு அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னா, உங்க முகங்கள் ஜொலிக்கு அப்படின்னா பளபளன் நல்லா மின்னு அர்த்தம். நம்ம முகத்துல பளபளன் மின்ற ஒன்னே ஒன்றுக்கு என்னது? மகிமை. அண்ணன் அருமையா சொல்றாரு, மகிமை நல்லது. ஆனா இயற்கையா ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அப்படி திரிச்சா பளிச்சுன்னு பல்லுதான் தெரியும். அதான் மின்னும். இந்த க்ளோஸ்அப் ஒரு விளம்பரம் வரும் பார்த்திருக்கீங்களா? அதுல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பல் அப்படி சல்லுன்னு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா ஆண்டவுடைய ஒரு பார்வை நம்முடைய வாழ்க்கையை செழிப்படை செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பார்த்தா அற்புதம் நிச்சயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பார்த்தார்னா. சில பேர் பொறாமையில் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லலை, நான் சொல்கிற வார்த்தையில் அவங்க நல்லாலாம் இருக்கக்கூடாது பா சார், அதனால் நான் சொல்ல விரும்பலைன்றவங்க சொல்ல மாட்டீங்க. பக்கத்தில் முகத்தை பார்த்து வாழ்த்துக்கு பார்க்கலாம். ஆண்டவர் பார்த்தார்னா அந்த ஒரு பார்வை உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும். அல்லேலூயா! அந்த பார்வை உங்கள் முகத்தை ஜொலிக்க பண்ணும். அல்லேலூயா! பிரகாசிக்க பண்ணும். மோசே ஆண்டவுடைய பிரசன்னத்தில் மோசே 40 நாள் இருந்துட்டு வர்றாரு. இருந்துட்டு கீழே வரும்போது ஜனங்களால மோசையை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? அவரை பார்த்தபோது மாமிசத்தின் முகம் பிரகாசிக்க தொடங்கியது. அல்லேலூயா! அந்த பார்வை எங்க பட்டபோது, அந்த பார்வை அவர் மேல் அடித்த போது, இந்த மனிதனுடைய முகம் ஜொலிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த ராத்திரி வேளையில ஆண்டவருடைய பார்வை நம்மீது படுவதாக. இந்த மாலையில் தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பார்வை உங்கள் மீது விழுவதாக. உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற, ஜொலிக்க பண்ணுகிற அவருடைய பார்வை என் மேல விழுன விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாலை வேளையில எங்கள் முகங்கள் ஜொலிப்பதாக, எங்கள் முகங்கள் ஜொலிப்பதாக, எங்கள் முகங்கள் பிரகாசிக்க பிரகாசிப்பதாக. வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவே இல்லை.
வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு கர்த்தர். மறுபடியும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்க முகம் ஜொலிக்க போகுதுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், உங்க முகம் ஜொலிக்க போகுது. ஒருவேளை நீங்க வெட்கப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், பல நேரங்களில் துக்கத்தோட முகம் நம்ம தொங்கி போயிருக்கலாம், நம்முடைய முகங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், பலவிதமான மனிதனுடைய வார்த்தைகள் கடந்து போகிற சூழ்நிலைகள் வாழ்க்கையை வேதனைக்குள்ளாக்கி உங்க முகத்தை தொங்க பண்ணிருக்கோம்னா, பிரகாசத்தை இழக்க பண்ணிருக்கோம்னா, முகத்தில் சந்தோஷத்தை இழக்க பண்ணிருக்கோம்னா, நிம்மதியை இழக்க பண்ணிருக்கோம்னா, இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஒரு பார்வை உங்கள் முகத்தை ஜொலிக்க செய்வதாக, தேவனுடைய ஒரு பார்வை உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வதாக. எங்கே உங்கள் முகம் சோர்ந்து போனதோ, எங்கே உங்கள் புன்னகை இழக்கப்பட்டதோ, எங்கே உங்கள் நம்பிக்கை அற்று போனதோ, எங்கே உங்கள் முகங்கள் வேதனையால் வாடியதோ, அதே இடத்தில் ஆண்டவருடைய பார்வை உங்களை உயிர்ப்பிப்பதாக. நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுராஜனே உம்மை போல தெய்வம், இயேசுராஜனே உம்மை போல. அப்படியெல்லாம் எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம். எழுந்து இந்த பாடலை பாட போகிற ஆண்டவரே, உமை போல ஒருத்தர் இல்லை ஆண்டவரே. உங்க பார்ப்பு போதும், உங்க தொடுதல் போதும், உங்க வார்த்தை போதும். இந்த மாலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய தொடுதலை நம்பி வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த மாலையில கர்த்தருடைய ஒரு பார்வை, ஒரு தொடுதல், ஒரு வார்த்தை உங்கள் மரித்த வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் சாவு கேதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற வார்த்தை இந்த மாலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக, உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிப்பதாக, சாவு கேதுவான சகல காரியங்கள் இந்த மாலை வேளையில உயிர் பெறுவதாக. அது உயிர் பெறும்னு விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை தட்டி 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 உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஓ உயிர் பெறட்டும், மரித்தவைகள் உயிர் பெறட்டும், மரிக்கும் தருவாயில் உள்ளவைகள் உயிர் பெறட்டும், மரித்தவைகள் உயிர் பெறட்டும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமாய். ஓ உமை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே, உமை போல ஒருவரும் இல்லை, உமை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இயேசுராஜனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல. அவரை போல ஒருத்தருமே இல்லைங்க, அவரை போல ஒருத்தருமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நம் பாவியாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மையில் வைத்த அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார். நாம் அவரை அறியாதிருந்த காலத்திலே, நாம் அவரை தெரியாதிருந்த வேளையிலே, அவரை குறித்து அறியாத நாட்களிலே அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். நம்மை தேடி வந்து நமக்காக சகல பாடுகளை சகித்தார். நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரித்தார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவரை ஏற்றுக்கொள்ளாத காலத்தில் அவர் நமக்காக ரத்தத்தை சிந்திப்பார். ஆனால் இந்த உலகத்தில் அவரை போல வேறொருவர் இல்லை. நம்மை நேசிப்பதற்கு அவரை போல வேறொருவர் இல்லை, நம்மை ஆதரிப்பதற்கு அவரை போல வேறொருவர் இல்லை, நம்மை உயர்த்துவதற்கு அவரை போல வேறொருவர் இல்லை, நமக்காக மரிப்பதற்கு அவரை போல வேறொருவர் இல்லை. விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை தட்டி தட்டி அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமை போல ஒருவர் இல்லை, உமை போல ஒருவர் இல்லை, உமை போல ஒருவர் இல்லை. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர் நல்லவர் நல்லவர், உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா மேலோகத்திலும், உம்மை போல தெய்வம் இல்லப்பா இயேசுராஜனே, உம்மை போல. There is none like you Lord. உமை போல இந்த உலகத்தில் வேறு ஒருவர் இல்லையே, உமை போல இந்த உலகத்தில் வேறு ஒருவர் இல்லையே, உமை போல எங்களை நேசிக்க ஒருவர் இல்லையே, உமை போல எங்களுக்காக அன்பு செலுத்த அக்கறை செலுத்த ஜீவனை தர வேறு ஒருவரும் இல்லையே. உமக்கு நிகர் நீங்க மட்டும்தான் ஆண்டவர். இந்த மாலை வேளையில உமக்கு நிகர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. நீர் ஒருவரே நிகரானவர், நிகரற்றவர், வேறு யாருக்கும் ஒப்பிட முடியாதவர்.
உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா மேலோகத்திலும், உம்மை போல தெய்வம் இல்லப்பா இயேசு ராஜனே, உம்மை போல தெய்வம். எத்தனை பேர் இந்த மாலையில் சொல்லுவேன், ஆண்டவரே உம்மை போல ஒருவர் இல்லை, ஆண்டவரே உம்மை போல ஒருவர் இல்லை, ஆண்டவரே நம்ம கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே உம்மை போல வேறொருவர் இல்லையப்பா. ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, நீங்க சொன்னா போதுமே, காற்றும் கடலும் நிற்குமே, உங்க வார்த்தை போதுமே, அற்புதங்கள் நடக்குமே, நீங்க தொட்டா போதுமே, எல்லா வியாதியும் ஒழியுமே, உங்க தொடுதல் போதுமே, மருத்துவம் எழுபுமே, நீங்க பார்த்தா போதுமே, இந்த வாழ்க்கை சிரிக்குமே, உங்க பார்வை போதுமே, எங்கள் முகங்கள் சொலிக்குமே, உமை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே. நீங்க சொன்னா போதுமே, காற்று கடலும் நிற்குமே, உங்க வார்த்தை போதுமே, அற்புதங்கள் நடக்குமே, நீங்க சொன்னா போதுமே, காற்று கடலும் நிற்குமே, உங்க வார்த்தை போதுமே, அற்புதங்கள் நடக்குமே. நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா போதுமே, காற்று கடலும் நிற்குமே, உங்க வார்த்தை போதுமே, அற்புதங்கள் நடக்குமே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா மேலோகத்திலும், உம்மை போல தெய்வம் இல்லப்பா யேசுராஜனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே. சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை போல தெய்வம், கைகளை தட்டி யேசுராஜனே, உம்மை போல. ஓ நீங்க தொட்டா, நீங்க தொட்டா போதுமே, எல்லா வியாதியும் ஒழியுமே, உங்க தொடுதல் போதுமே, மரித்தவை எழும்புமே, நீங்க தொட்டா போதுமே, எல்லா வியாதியும் ஒழியுமே, உங்க தொடுதல் போதுமே, மரித்தவை எழும்புமே, நீங்க தொட்டா போதுமே, எல்லா வியாதியும் ஒழியுமே, உங்க தொடுதல் போதுமே, மறித்தவை எழும்புமே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா மேலோகத்திலும், உம்மை போல. சொல்லுங்க ஆண்டவரே, யேசுராஜனே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா யேசுராஜனே, உம்மை போல. சொல்லுங்க கைகளை தட்டி, யேசுராஜனே, உம்மை போல. ஓ ஆமே, நீங்க பார்த்தா போதுமே, எங்க வாழ்க்கை செழிக்குமே, உங்க பார்வை போதுமே, எங்கள் முகங்கள் ஜொலிக்குமே, நீங்க பார்த்தா போதுமே, எங்க வாழ்க்கை செழிக்குமே, உங்க பார்வை போதுமே, எங்கள் முகங்கள் ஜொலிக்குமே. அப்படி சொல்லுங்க பார்த்தா, நீங்க பார்த்தா போதுமே, எங்க வாழ்க்கை செழிக்குமே, உங்க பார்வை போதுமே, எங்கள் முகங்கள் ஜொலிக்குமே. சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க பார்த்தா போதுமே, எங்க வாழ்க்கை செழிக்குமே, உங்க பார்வை போதுமே, எங்கள் முகங்கள் ஜொலிக்குமே. உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா மேலோகத்திலும், உம்மை போல தெய்வம் இல்லப்பா யேசுராஜனே, உம்மை போல தெய்வம். சொல்லுங்க சத்தமாயிருப்பூமியிலே, உம்மை போல, உம்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே. எங்களை நேசிப்பதற்கு, எங்களை வழிநடத்துவதற்கு இந்த உலகில் உம்மை போல ஒருவர் இல்லை, உம்மை போல அன்பு செலுத்த யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல நேசிப்பதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஆதரிக்க ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மீது கரிசனையாய், எங்கள் மீது அக்கறையாய் இருந்து நடத்தி வருகிற எல்லா விதங்களுக்காக நன்றி. இந்த மாலையிலே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு போத ஆண்டவரே, உம்முடைய தொடுதல்களுக்கு போத ஆண்டவரே, உம்முடைய பார்வைகளுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பார்வை எங்கள் மீது படுவதினாலே ஆண்டவரே, தகப்பனே
எங்களுக்கு தகப்பனே புதிய ஆரம்பத்தை தருகிறவர், எங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தருகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய தொழுதல், உம்முடைய பார்வை எங்களுக்கு போதும்னு சொல்றவங்க கைகளை தட்டி, உமை போல வேறொருவர் இல்லை, ஓ உமை போல ஒருவர் இல்லை, நீ நல்லவர், நீ நல்லவர், உமை போல ஒருவர் இல்லையே. எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, எங்களை ஆதரித்து நடத்துகிறவரே, உம்மை போல தெய்வம் இல்லப்பா இப்பூமியிலே, உம்மை போல தெய்வம் இயேசுராஜனே, உம்மை போல. அப்படி ஒரு பார்வை நம்முடைய வாழ்க்கையை மாற்று. அப்படி அழகான கண்கள் நம்மை கண்டதுனாலே முடிந்து போக வேண்டிய நம்மை கத்தர் வாழ வைத்திருக்கிறார். என்றைக்கோ மக்கி மண்ணோடு மண்ணாய் போக வேண்டிய நம்முடைய வாழ்க்கை கத்தர் வாழ வைத்திருக்கிறார். நம்மை செழிக்க வைத்திருக்கிறாரே, நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறாரே, நம்மை அவருக்காக எழும்ப பண்ணியிருக்கிறாரே, நம்மை நிற்க பண்ணியிருக்கிறாரே. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியா சொல்லுங்க பார்க்கலாமே, நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க பார்க்கலாம், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சேர்ந்து சொல்லுங்க சத்தமா, யாரும் அறியா ஓ நன்றாயறிந்து தேடி வந்த ஓ ஆமே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாரே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க பார்க்கலாம், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் தூக்கி எறியப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. கைகளை உயர்த்தியாமே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததா, ஒன்றுமில்லாத ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க பார்க்கலாம், உம் அழகான ஓ நன்றி ஆண்டவரே, முடிந்ததென்று நினைத்த நான் ஓ ஆமே, யாரும் அறியாத சொல்லி பாடுங்க பார்க்கலாம், நன்றா அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
எங்களை நன்றாய் அறிந்தவரே, எங்கள் சூழ்நிலைகள் அறிந்தவரே, எங்களை கண்டவரே, உம்முடைய பார்வை எங்கள் மீது பட்டதினாலே முடிந்து போக வேண்டிய எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கத்த தந்தீரே, முடிந்து போக வேண்டிய வாழ்க்கையை மீண்டும் வாழ வைத்தீரே. என்றைக்கோ மண்ணோடு மண்ணாக வேண்டிய எங்களை நீர் பார்த்ததினாலே, உம்முடைய கண்கள் எங்கள் மீது கண்டதினாலே, உம்முடைய பார்வை எங்கள் மீது பதிந்ததினாலே, மரிக்க வேண்டிய எங்களை வாழ வைத்த கத்த இந்த ராத்திரி வேளையில அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிற அநேகருக்கு என் கத்த தருகிற புதிய ஆரம்பத்திற்காக நன்றி. மனிதன் எங்கே முடிந்தது என்று சொன்னானோ, மனிதன் எங்கே எல்லாம் முடிந்தது என்று சொன்னானோ, இனி வாழ்க்கையில் ஒருபோது முன்னேற்றம் இல்லை, இனி முன்னேற வாய்ப்பு இல்லை, எல்லாம் முடிந்தது என்று சொன்ன இடத்துல இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணுகிறார். முடிந்தது என்று சொல்லப்பட்ட இடத்துல புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கைகளை தட்டி அந்த தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். முடிந்து போன குடும்ப வாழ்க்கைக்கு புதிய ஆரம்பம், முடிந்து போன வேலைக்கு புதிய ஆரம்பம், முடிந்து போன பிசினஸுக்கு புதிய ஆரம்பம், முடிந்து போன சகல காரியத்திற்கு புதிய ஆரம்பம் இயேசுவின் நாமத்தில் நடக்கிறது. நல்ல கைகளை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தெய்வீக வல்லமை இறங்கிவர்கள். எங்கே மனிதன் முற்றுப்புள்ளி வைத்தானோ, எங்கே பிசாசு முற்றுப்புள்ளி வைத்தானோ, நீ எழும்ப மாட்டாய், நீ முன்னேற மாட்டாய், நீ செழிக்க முடியாது. இனி ஒரு வாழ்க்கை இல்லை, இனி ஒரு நம்பிக்கை இல்லை, உனக்கு எல்லாம் முடிந்தது என்று எங்கே பிசாசு விதி எழுதினாலும் அங்கே இந்த ராத்திரியிலே என் கர்த்தர் புதிய ஆரம்பத்தை கட்டளையிடுகிறார். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவரே எனக்காக தருகிற புதிய ஆரம்பத்திற்காக, எனக்காக தருகிற புதிய துவக்கத்திற்காக, எனக்காக தருகிற புதிய ஆரம்பத்துக்காக நன்றின்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி சில நிமிடங்கள் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. சில நிமிடங்கள் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. முடிஞ்சு போன பிசினஸ் கர்த்தர் மறுபடி தொடங்க போகிறார், முடிந்து போன வேலையை கர்த்தர் மறுபடி தொடங்க போகிறார், முடிந்து போன எதிர்காலத்தை கர்த்தர் மறுபடி தொடங்க போகிறார், முடிந்து போன உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடி தொடங்க போகிறார், முடிந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடி தொடங்க போகிறார். இந்த ராத்திரி வேளையிலே புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற தேவ பிரசன்ன, புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற தேவ பிரசன்ன இந்த இடம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கல். நல்ல ரெண்டு கைகளை தட்டி சில நிமிடங்கள் விடுதலையோடு நல்ல கைகளை தட்டி அப்பா அப்படி நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எஸ், எ நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த ராத்திரியில கர்த்தர் கட்டளையிடுகிறார், ஒரு புதிய ஆரம்பம் இந்த மாலை வேளையில கட்டளையிடுகிறார். முடிந்து போன பல காரியங்களை கர்த்தர் மறுபடி ஆரம்பிக்க போகிறார். உங்க முடிஞ்சு போன நம்பிக்கை, உங்க முடிஞ்சு போன எதிர்பார்ப்பு, உங்க முடிஞ்சு போன விசுவாசம், உங்க முடிஞ்சு போன சகல காரியங்கள் இந்த ராத்திரி வேளையில மீண்டும் தொடங்கப்படுகிறது. சிலருக்கு முடிந்து போனது என்று எல்லாரும் கைவிட்ட, எல்லாரும் விதி எழுதிய, பிசாசு விதி எழுதிய சில காரியங்கள் இந்த ராத்திரி வேளையில மீண்டும் துளிர்க்க போகிறது. எனக்கு தெரியல, ஆவியானவர் தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற சில உள்ளத்தை கத்த தேற்றிக் கொண்டிருக்கிறார். நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். நியூ பிகினிங், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய ஆரம்பம். மனுஷன் விதி எழுதி இருக்கிறான், அவ்வளவுதான், இந்த அளவுக்கு மேல அவ்வளவுதான், இனி நீ வளர வாய்ப்பு இல்ல, இனி வாழ்க்கையில முன்னேற முடியாது. இந்த ராத்திரியில கத்த சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணுகிறேன். இந்த ராத்திரியில பிரிஞ்சு போன சில குடும்ப உறவுகளை என் கர்த்தர் மீண்டும் இணைக்கிறார், என் கர்த்தர் மீண்டும் இணைக்கிறார். இனி இணைவதற்கு வாய்ப்பில்லை என்று கைவிடப்பட்ட உறவுகள் இந்த ராத்திரி வழியில கர்த்தர் மறுபடி இணைக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை தட்டி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். இப்பொழுதே சில தேவ மகிமை இறங்கி வருகிறது, மேல் வீட்டறை அனுபவம் இறங்கி வருகிறது. சிலர் ஆவியை கர்த்தர் புதுப்பிக்கிறார், ஆத்மாவை கர்த்தர் புதுப்பிக்கிறார், சரீரத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். வியாதி உன் வாழ்க்கையை முடிச்சு போடுற மருத்துவ சொல்லுது, வியாதி உங்க வாழ்க்கையை முடிச்சு போடுற டாக்டர் சொல்றாங்களா, ஆனா அந்த ராத்திரியில கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறேன், நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறேன், நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறேன்.
என்னாலே கூடாத காரியம் உண்டோ? எனக்கு தெரியும் தீர்க்கதரிசனமா கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், இந்த கூட்டம் முடியும் போது உங்க பல பிரச்சனைகள் கர்த்தர் பரிகாரத்தை தந்திருப்பார். உங்க பல பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். உங்க பல பிரச்சனைகளை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரும். ஏன் தெரியுமா? ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறவர், ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறவர், ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறவர். இந்த ராத்திரி வழியில புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணுகிறார். மனிதனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். மனிதனுக்கு அசாத்தியங்கள் தேவனுக்கு சாத்தியம். முடியலப்பா, ஆண்டவரே நம்பிக்கையெல்லாம் விட்டு போச்சு, இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் பண்ண முடியலப்பா, இதுக்கு மேல என்னால ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நிலை எப்போது வருகிறதோ அப்போது கர்த்தர் அந்த காரியத்தை கரத்தில் எடுக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணுகிறார். ரெண்டு முறை கர்த்தர் என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். ரெண்டு முறை. ஒரு முறை மருத்துவம் கைவிட்டது, ஒரு முறை லிட்டரலா சாக போகிற கண்டிஷன். என் காதல ஒரு சத்தம் ஒலிச்சது, அது சரியா என் தகப்பனார் மரித்து சில மாதங்களில் நடந்த சம்பவம். ஒரு சத்தம் ஒலிச்சது, உன் தகப்பனார் கடந்து போனார், இனி ஒரு ஊழியம் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயும் சாக போற, உனக்கு ஒரு ஊழியம் இல்லை, எல்லாம் முடிஞ்சது. துதி சத்தத்தை ஆராதனை சத்தத்தை முடக்கிட்டேன்னு பிசாசு சொல்லும் போது மறுபுறத்தில் கர்த்தர் பேசுகிறார், நீ எழும்பு, நீ வாழணும், நான் உன்னை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், உன்னை குறித்து பெரிய காங்க வச்சிருக்கிறேன், நீ எழும்பு. எங்க பிசாசு முற்றுப்புள்ளி வச்சு முடிஞ்சதுன்னு சொன்னானோ அங்கே நான் உனக்கு புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணுகிறேன் என்று கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணினது உண்மையானார். புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ண அவராலே கூடுமானார். இந்த ராத்திரியில் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். புதிய ஆரம்பங்கள் வருகிறது. நன்றி தகப்பனே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று முடிந்ததென்று நினைத்தனா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை சத்தமா அன்பரேசு ராஜனுக்கே சொல்லுங்க சத்தமா ஆவியா. இன்னொரு விசை சத்தமா அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனு எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலையில் உங்கள் பிரச்சனைகள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. நீங்கள் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. மாற்றுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை மாற்றுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இடைப்படுங்கப்பா. கன மகிமையெல்லாம் உமக்கு தருகிறோம்.
நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் இந்த மாலை வேளையில் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விடுதலையின் மாலை என்கிற இந்த மாலை கூட்டத்திற்கு கடந்து வந்திருக்கிற எல்லா தெய்வ ஜனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே மனதார் நாங்கள் வாழ்த்துகிறோம். பக்கத்தில் பார்த்து சிரித்து முகத்தோடு சொல்லுங்கள், பார்க்க நீங்கள் வந்தது சந்தோஷம். அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்கிறது, வெறப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்தது சந்தோஷம் தான் நீங்கள் சொல்கிறது பொய்னு அவங்களுக்கு தெரியாதா? ஆ, சிரித்த முகமாக சொல்லுங்கள் பார்க்க, நீங்கள் வந்தது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து எண்ணாகமத்தின் புத்தகம் 17 அதனுடைய 7-8 வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பிக் கொள்ளலாம். எண்ணாகமத்தின் புத்தகம் 17:7-8 வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பிக் கொள்ளலாம். அந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலே கோல்கள் வைக்கப்படுகிறது. 12 கோத்திரத்துக்கும் அடையாளமாக அந்த கோத்திரத்தின் சார்பாக இந்த குறிப்பிட்ட சம்பவம் எங்கே வருதுன்னா, ஜனங்கள் கோராகின் புத்திரர் ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாக எழும்பி, இவர்கள் தலைமைத்துவத்துக்கு விரோதமாக எழும்பி, இவர்களை கத்தர் உயர்த்தி கொண்டு போகிற காரியத்துக்கு விரோதமாக எழும்பி, இவர்களை வீழ்த்த வேண்டும், இவர்களை பதவியிலிருந்து இறக்க வேண்டும், இவங்க மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணுமா, நாங்கள்லாம் ஆள் இல்லையா, எங்களால் இது முடியாதா அப்படிங்கிற ஸ்தானத்தில் பொறாமை கொண்டு இவர்கள் மேல் எழும்பி, பொறாமை கொண்டு இவர்களை வீழ்த்த நினைத்து, பொறாமை கொண்டு இவர்களை ஸ்தானத்திலிருந்து இறக்கி அழிக்க வேண்டும் என்று எண்ணின ஒரு கூட்டத்தார் இந்த கோராகின் கூட்டத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு எதிராக எழும்பி எப்படி இந்த ஆரோனை மட்டும் நீங்கள் இந்த ஸ்தானத்தில் வைக்கலாம், எப்படி இந்த மோசையை மட்டும் இதை செய்யலாம், அவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கா, வேறு யாரும் செய்யக்கூடாதா, நாங்களாம் ஆள் இல்லையா, நாங்களும் லேவி கோத்திரம் தானே, நாங்களும் அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் தானே, எங்களுக்கு இது கொடுக்கப்பட முடியாதா, எங்களுக்கு தர முடியாதா, ஒரு கூட்டம் எழும்பி சண்டைக்கு வர்றாங்க மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக. அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நல்லா இல்லாத காலத்தில் நம்ம கண்டுக்கிறதுக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க பாருங்க. ஆனால் என்னைக்கு நல்லாயி கொஞ்சம் காசு பணம் வந்து வளர ஆரம்பிக்கிறோமோ, அது வரைக்கும் இல்லாத பொறாமையின் கண்களெல்லாம் நம்ம மேலே தான் ஃபோக்கஸ் ஆகும். ஆமாவா இல்லையா? நீங்கள் பாதி பேர் பார்த்தா அப்படிலாம் இல்லைப்பா, எங்களுக்கு அப்படிலாம் நடக்கல மாதிரி பார்க்குறீங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, பல நேரங்களில் நமக்கு எதிராக ஜனங்கள் எழும்புறாங்க. நம்ம நம்பியிருக்கிற ஜனங்கள், நமக்கு எதிராகி வருகிற ஜனங்கள், நம்ம நலனை விரும்பாத ஜனங்கள், நமக்கு எதிராக செயல்படுகிற ஜனங்கள் நம்ம கூடவே இருப்பாங்க. சில நேரம் ஒத்துக்க முடியாது பார்த்தீங்களா. நம்ம நான் கூட இருக்கிற ஆட்களை தப்பு சொல்லலை, நான் பொதுவாக நடக்கிற காரியத்தை சொல்கிறேன். நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பேச மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா? ஏன், என்ன காரணம்? ஒரு காரணம் இருக்காது. என்ன, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னன்னா, நாம் நல்லா இருக்கிறது பிடிக்காது, அதுதான் பிரச்சனை. நம்ம நல்லா இருக்கிறது ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாம் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து கையை கூட சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காமல் உங்களுக்கு எதிராக ஒருத்தங்க பொங்குறாங்கண்ணா, உங்களுக்கு எதிராக ஒருத்தங்க எழும்புறாங்கண்ணா, நீங்கள் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம் தானா? அதை ஒத்துக்கொள்ள முடியுமா? அதை ஆமோதிக்கிறீங்களா? நான் ஒத்துக்கொள்கிறேன். நம்ம நல்லா, நமக்கு எதிராக பொறாமையில் ஆட்களை எழும்புறது நல்லது. நம்மளை பற்றி 4 தப்பு தப்பாக பேசுறது நல்லது. நம்மளை பற்றி 4 பொறாமப்பட்டு திட்டுறது நல்லது. அதை ஒத்துக்க முடியுமா? நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்மளை பற்றி யாரும் தப்பாக பேசிடக்கூடாது, நம்ம மேலே யாரும் பொறாமை பண்ணுறக்கூடாது,
நம்மளை யாராவது தப்பா பேசிட்டாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாம் நாம பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்க முடிக்கிறத பார்த்தா நாங்க அதுக்கு மேல பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருத்தர் பேசக்கூடாது, நம்மளை நல்லா பேசினா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப நல்லவங்க, சிரிச்சுட்டே இருக்கும். ஐயோ அந்த அக்கா பாருங்க, அவங்கள மாதிரி தங்கமா நடக்கா, நமக்கு அப்படியே ஆனந்தம் தாங்காது, சந்தோஷம் உள்ள அப்படியே நாட்டியமாடும் பாருங்க. ஆனா ஒரு வார்த்தை நம்மளை பத்தி தப்பா இன்னொரு ஆள்கிட்ட பேசினாங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம எழும்பி அந்த அந்த நமக்கு வர்ற அந்த கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் அளவே இருக்காது. ஆமாவா இல்லையா? என்னை பார்த்து எப்படி சொல்லலாம், என்னை பார்த்து எப்படி பேசலாம், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் ஐயோ பாவன் விட்டுக்கிட்டு இருக்கேன், ஐயோ பாவன் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஐயோ பாவன் இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எதிராகவே எழுப்பிட்டானா, இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ நீங்கள் முடிக்கிறத பார்த்தா நீங்கள் அதெல்லாம் பேசி கடந்து வந்திருக்கீங்க. அல்லி சொல்லுங்கள் பார்க்கல, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பொறாமப்படுவது நல்லதா கெட்டதா? என்ன பதில் வந்துச்சு, என்ன பதில் வந்துச்சு? கெட்டது, நமக்கு பிடிக்காது. நம்ம மேல ஒரு குறிப்பு புறாமப்பட்டு எழும்புதுன்னா நமக்கு பிடிக்காது. இந்த 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 விசேஷமா இந்த ஆறாவது இந்த ஜூலை மாதத்துடைய கூட்டம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பல போராட்டம், இந்த கூட்டத்துக்கு விரோதமா பல போராட்டம், இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு பல போராட்டம். அதுல ஒரு சம்பவம் என்னன்னா, நாங்க சகோதரர்களா சேர்ந்து ஒரு நாள் இரவு புளியங்குடியிலிருந்து கடைங்களூர் வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக விடிய விடிய முழிச்சிருந்து வால் போஸ்ட் ஒட்டிட்டு வரோம். ஒட்டிட்டு வந்துட்டு இவங்க பசங்க திருப்பி ரிட்டன் ஊருக்கு தான் போகிறாங்க, நம்ம ஒட்டின ஒரு போஸ்டருமே கிடையாது. ஒட்டிட்டு போன அடுத்த சில மணி நேரத்தில் வேறு எவனோ கொண்டு வந்து வேணும்னு நம்ம போஸ்டரை மட்டும் மறைச்சி ஒட்டிருக்கிறான். நல்ல ஆட்கள் இல்லையா? எனக்கு அதை கேட்ட உடனே வேதனைனா வேதனை, துக்கம் தாங்க முடியல. ஏன்னா விடிய விடிய முழிச்சிருந்த உழைப்பு, அதில் பணத்தை போட்டு செலவு பண்ணியிருக்கோம், மக்கள் ஒரு நாளாவது பார்த்துருந்தா கூட மனசாக இருக்கும், ஒரு நாள் கூட பார்க்கல, எப்படி இப்படி ஒட்டலானவரா, ஒரு ஒரு கோபம், ஒரு ஒரு வருத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரே ஒட்டின நபர் ஆஸ்வதிங்கப்பா, ஏன் வேணும்னே எங்கள் போஸ்ட் மேலே ஒட்டினானோ அவனே அடுத்து எங்களுக்கு போஸ்ட் ஒட்டுறதுக்கு எழுப்பி தாங்கன்னு. ஐயோ உங்களுக்கு போகாமல் தான் நீங்கள் ஒரு ஆமின் சொல்லலை, கற்று நல்லவர், நல்ல ஒரு அல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எப்படின்னா, சனிக்கிழமை காலையில் நீங்கள் வெளியில் பார்க்குற ஒரு ஃப்ளெக்ஸ் நாங்கள் வச்சோம், நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துச்சு. திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் பார்த்தா ஃப்ளெக்ஸை காணலை, ஃப்ரேம் மட்டும் இருக்குது, கம்பி மட்டும் இருக்குது, பேனரை காணலை, பேனரை காணலை, பேனரை காணலை. நாங்களும் இங்கே சிசிடிவியும் கிடையாது, கண்டுபிடிக்க வாய்ப்பும் இல்லை, ஆனால் காணலை, வச்ச பேனரை காணலை. அப்போ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது மத்தியானம் போய் சுட சுட அடிச்சு கொண்டு வந்து ஒட்டினது. ஏன்னா சில ஆட்களுக்கு தெரியாது பாருங்க, ஏன்னா இங்கே இங்கே பேனர் வச்சு பழகியாச்சு, சிலர் பேனர் இல்லைனா ஓ இன்றைக்கி கூட்டம் இல்லை போல் அப்படின்னு திரும்பி போகிற ஆட்கள்லாம் உண்டு. அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மத்தியானம் போய் அதே மாதிரி ஒரு பேனர் அடித்து கொண்டு வந்து ஒட்டி மத்தியானத்துக்கு மேலே அதை தூக்கி வச்ச ஃப்ளெக்ஸ் அது. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ சாயங்காலம் தான் அப்படி உண்மை தகவல் வந்தது. என்னன்னா, நைட்டு போல எவனோ கத்திய வச்சு பேனரை தாறு மாறா கிழிச்சு போட்டு போயிருக்கான், கிழிச்ச பேனர் காத்துல பறந்து போயிருக்கு, அதை இங்க உள்ள ஒரு ஆள் தான் எடுத்து வச்சிருக்காரு. அல்ல இல்லையா சொல்லுங்க, சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அந்த நல்லவன் அந்த கிழிச்சது யாருன்னு தெரியல, ஆனா நான் சொன்ன ஆண்டவரே, நாங்க எல்லாருமே அந்த கேள்விப்பட்ட பிரயாசப்பட்டு உழைச்ச எல்லாமே சொன்னாங்க, அவன் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அவனை ஆசீர்வதிங்கப்பா, அவன் இது போல ஒரு கூட்டத்துல வந்து அன்றைக்கு அந்த ஃபிளெக்ஸை கிழிச்சது நான் தான் சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நமக்கு மாம்சத்தில் யோசிச்சு அவனை கொள்ளணும், நொடுக்கு எவனை மட்டும் என் கையில் கிடைக்கட்டும், அவன் தலையை திருவிடுறம்பார், அவன் கையை ஒடிச்சிடம்பார். அப்படியே நம்ம ஆட்கள் ஆத்திரத்தில், எனக்கு ஒரு முறை முதல் மீட்டிங்க்கு போஸ்ட் ஓட்டும்போது செங்கோட்டையிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணார், கால் பண்ணி அவர் அவர் கிறிஸ்தவர் அல்லங்கிறது பேச்சிலே தெரிஞ்சுது. அவர் கேட்டார், இந்த வால் போஸ்ட் ஓட்டினது உங்கள் எங்கே கூட்டணிக்கு தெங்காசில் வால் போஸ்ட் ஓட்டினது, அவர் சொன்னார், அது என்னையா என் வீட்டு மாட்டி 21 போஸ்ட் ஒட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ஐயா யார் யா 21 போஸ்ட் ஓட்டுனா? ஆமாம் ஒட்டியிருக்கான். அது சொல்ல உங்களுக்கு நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இல்லைல்லா, அதை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மாதிரி வருது. ஒட்டுனவன் யாருன்னு சொல்லுங்க, அவன் கையை ஒடிக்கணும் அப்படின்னாரு. நான் மனசு நினச்சிக்கிட்டேன், ஒட்டுனவனை சொன்னால் உங்கள் கையை ஒடிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் ஐயோ பா உங்களுக்காக நான் ஒரு பேரை சொல்லாமல் விடுறேன். ஒரு அல்லையிலே சொல்ல மாட்டீங்களே. பொறாமைக்கு ஆட்களை பாருங்கள், நடக்கக்கூடாது செய்யக்கூடாது,
இது ஏதாவது நடக்கூடாது. நான் எப்போல்லாம் எனக்கு எதிராக ஆட்கள் பேசுகிறாங்களோ ரொம்ப சந்தோஷப்படுவேன். நல்லா நல்ல வார்த்தைகளை பேசுகிற ஆட்களை விட உடனே யாரும் எனக்கு எதிராக எழும்பி நீங்கள் மோசமானவரையும் பேச ஆரம்பிச்சிடாதீங்கன்னு நான் பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக அந்த பொறாமையில் பொங்கி எழும்பி நமக்கு எதிராக ஆட்கள் பேசுகிறாங்க பாருங்கள், அப்போல்லாம் நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னை கர்த்தர் சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு மேலே ஒருத்தன் பொறாமப்பட்டு எழும்புறானா என் பாதை சரியாய் போய் கொண்டிருக்கிறது. என்னை கர்த்தர் சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கானதை கர்த்தர் சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே என் தேவன் என்னை சரியான பாதையில் கொண்டு போகிறார். நான் ஆசீர்வாதத்திற்கு நேராய் கடந்து போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் அல்ல சொல்லுங்களேன். எனக்கு ஒரு ஊழியர் தெரியும், பிரபலமான ஊழியர், என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் ஒரு முறை கேட்டவர்கிட்ட, ஐயா நிறைய உங்க மேல பெரிய பெரிய விமர்சனங்கள் வருது, பயங்கரமா சொல்றாங்களே, எப்படி சகிக்கிறீங்க, எப்படி மேற்கொள்றீங்க? அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா போக போக என்னை பற்றி எவனாவது தப்பாவது பேசுங்க, அப்படி பேசியாவது என்னை ஞாபகம் வச்சுக்க, நீ பேசாமல் போனால் என்னை மறந்துடுவேன், என்னை மோசமாக பேசியாவது நான் ஒரு ஆள் இருக்கேன்னு என்னைக்கு ஞாபகம் வச்சுக்க, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னாரு. நீங்கள் அல்லையிலே சொல்கிறது நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒருத்தர் பேசட்டும், நம்மளால் சகிக்க முடியல. பல 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 கண்ணீரை வடித்து ஒப்பாரி வச்சு 40 பேருக்கு ஃபோனை போட்டு, உனக்கு தெரியுமா இப்படி பேசிட்டு, உனக்கு தெரியுமா இப்படி பண்ணிட்டேன், உனக்கு தெரியுமா இப்படி பண்ணிட்டான், ஆ ஓ அப்படி நம்முடைய வேதனை பாருங்க. இங்கே கோராகின் புத்திரர் இவங்களுக்கு எதிராக எழும்பி வந்து போராட்டம் பண்ணும்போது, பிரச்சனை பண்ணும்போது கர்த்தர் பூமியை பிளந்து அவங்களை விழுங்க பண்ணார் ஒரு கட்டம். அதை தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமாகவே மோசைக்கு ஆரோனுக்கு எதிராக முறுமுறுத்து இவர்களை பதவியிலிருந்து இறக்கணும். உங்களுக்கு தான் அந்த ஸ்தானம் இருக்குதா? எங்களை கொண்டு வந்த தேசத்துக்கு கொண்டு சேர்த்தீங்களா? கானானுக்கு கொண்டு வரலையே? செழிப்பான தேசத்தில் கொண்டு விடலையே? பாழும் தேனு ஓடுகிற தேசத்தில் கொண்டு விடலையே? ஆகவே நாங்கள் எதுக்கு உங்கள் பேச்சை கேட்கணும்? மறுபடியும் நிரூபிப்பதற்காக நன்றி. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா கர்த்தர் நிரூபிக்க போகிறார். எதிராக பொறாமையின் காரியங்கள் எழும்புறாங்களா? பொறாமை நாட்கள் எழும்பி உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறது நிரூபிக்க போகிறார். உங்களுக்கு எதிராக அவச்சல் வருகிறதா? கர்த்தர் உங்க கூட இருக்க நிரூபிக்க போகிறார். உங்களுக்கு எதிராக ஜனங்கள் எழும்பி தூஷண வார்த்தையை சொல்றாங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நிரூபிக்க போகிறார். ஆமென் சொன்னவங்க எல்லாம் அப்படியே நடக்கட்டும். ஆண்டவரே பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, ஜனங்கள் உங்களுக்கு எதிராக எழும்பும் போது சொல்லுங்க, பக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, பயப்படுறாங்க. ஜனங்கள் உங்களுக்கு எதிராக எழும்பும் போது சொல்லுங்க, எல்லாம் உங்களுக்கு எதிராக எழும்பி பேசும் போது, எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு எதிராக திரும்பும் போது, எல்லா சூழ்நிலை உங்களுக்கு எதிராக திரும்பும் போது நினைவில் கொள்ளுங்கள், உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை நிரூபிப்பதற்காய் அவர் எழுந்தருளுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கிறது தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். அப்படின்னா பிரச்சனைகள் எழும்பும்போது, போராட்டங்கள் எழும்பும்போது, பாடுகள் எழும்பும்போது நாம் மறைந்து கொள்ளுகிற ஒரு இடம் உண்டு. அதுதான் தேவ பிரசன்னம், அதுதான் தேவ சமூகம், அதுதான் தேவ சமூகம். தேவ பிள்ளைகளே, இந்த மாலை வெளியில் கர்த்தர் நம்மோடு தீர்க்க தரிசன வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எதிராக எழும்பும் போது தேவ சமூகத்துக்கு ஓடிவாங்க, சூழ்நிலை எதிராக எழும்பும் போது தேவ சமூகத்துக்கு ஓடிவாங்க, பிரச்சனை எதிராக எழும்பும் போது தேவ சமூகத்துக்கு ஓடிவாங்க, எல்லாம் எதிராக நின்று நம்முடைய வாழ்க்கையை முடிக்க நினைக்கும் போது தேவ சமூகத்துக்கு ஓடிவாங்க, எல்லாம் எதிராக மாறுகிறதா? தேவ சமூகத்துக்கு வாருங்கள்.
அங்கே கர்த்தர் உங்களோடு இருப்பதை நிரூபிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை நிரூபிக்கிற காலத்தில் வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் காலத்தில் தூத்து போட்ட துறவுகளை ஈசாக்கு தோன்றார். உடனே ஆட்கள் வந்துட்டாங்க, ஏய் அது எங்கக்குள்ளது, கிளம்பு. அவர் சத்தம் போடாமல் கிளம்பி ஏசேக்கின் பெயர் வச்சுட்டார். அடுத்த இடத்துல திரும்ப தோன்றார், அங்கே தண்ணீரை கொடுக்குறார், அங்கேயும் சண்டைக்கு வர்றாங்க, அங்கேயும் ஏய் கிளம்பு இது எங்கே கூடாது. அவர் அங்கேயும் சத்தம் போடாமல் கிளம்பி சித்துனான்னு பேர் வைக்கிறார். ஏசேக்கு சித்துனா, போராட்டம் வருது, தள்ளி போறான், போராட்டம் வருது, தேவ சமூகத்தில் விழுந்துறான். மூணாவது ஒரு துறவை தோண்டினான், அங்கே யாரும் அவனிடத்தில் போராட்டத்துக்கு வரல, அதற்கு ரெகபோத் என்று பெயர் வச்சான். ரெகபோத் பெயர் வச்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு எந்த ஆட்கள் எதிராக எழுப்பினாங்களோ, எந்த ஆட்கள் எதிராக செயல்பட்டாங்களோ, எந்த ஆட்கள் எதிர்த்து பேசினாங்களோ, அவங்க நேரம் இவனை தேடி வந்து, அப்பா உனக்கும் எனக்கும் நடு அவர் உடன்படிக்கை பண்ணிக்கலாம், நீ எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ எங்களை அழிக்க கூடாது. ஏன் தெரியுமா, உன்னோடு தேவன் இருக்கிறதை கண்டோ, உன்னோடு கர்த்தர் இருக்கிறதை கண்டோ, நீங்க புறக்கணிக்கப்படும் போதும், அவமானப்படுத்தப்படும் போதும், நிந்திக்கப்படும் போதும், உடைக்கப்படும் போதும், தள்ளப்படும் போதும், சோர்ந்து போகும் போதும் தேவ சமூகத்தை நாடி வாருங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பதை இருப்பதை உங்கள் எதிரிகளுக்கும் காண்பிப்பார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆ, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா. ஐயா, சண்டை வருது, பிரச்சனை வருது, எதிர்ப்பு வருதுன்னா, நாம் வர வேண்டிய இடம் தேவ சமூகம். 12 கோள்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வைக்கப்பட்ட போது காலையில் மோசை வந்து பார்க்குறார், காலையில் மோசை வந்து பார்க்குறார், என்ன நடந்திருக்கும், யார் கோல் அது துளிர்த்திருக்கும், நான் தெரிந்து கொண்டவன் கோல் துளிர்க்குன்னு சொன்னார், யார் கோல் துளிர்க்கும். வந்து பார்த்தா அங்கே சொல்லுகிறது, ஆரோனின் கோல் அது துளிர்த்திருந்தது, துளிர்த்து அது பூ பூத்து வாதுமை பழங்களை தந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, மறுநாள் 8 வசனம், மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை தந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 காரியத்தை வேகமாக உங்கள் மத்தியில் வைத்து கடந்து போக போறேன். இன்னைக்கு பிரசங்க தலைப்பு இப்பதான் சொல்றேன், சகலத்தையும் சமூகத்தில் வைத்து விடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகலத்தையும் சமூகத்தில் வைத்து விடு. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, சகலத்தையும் சமூகத்தில் வைத்து விடுங்கள். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து, பக்கத்தில் நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகலத்தையும் சமூகத்தில் வைத்து விடு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் சங்கீதங்கள் புத்தகம் 62 சங்கீதம் 8 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட கோல், தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட கோல் துளிர்க்குமானால், இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, நிந்தனைகள் மத்தியிலே, எதிராய் பேசுகிற ஜனங்கள் மத்தியிலே உங்களை தேவ சமூகத்தில் அமர்த்துவீர்களானால், இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், பிரச்சனை வரும்போது தேவ சமூகத்தை நாடி, போராட்டங்கள் வரும்போது தேவ சமூகத்தை நாடி, பாடுகள் நிந்தனைகள் வரும்போது தேவ சமூகத்தை நாடி, தேவ பிரசன்னத்தில் வருவீர்களானால், நீங்கள் தேவனால் நிரூபிக்கப்படுவது நிச்சயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாகலே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, சங்கீதம் 62 வாசிக்கிறோம், எக்காலத்தில் நம்புங்கள், ஏன் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். சமூகத்தில் இதயத்தை ஊற்றிட்டோம், நம்முடைய பிரச்சனையை அங்கே கொண்டு இறக்கி வச்சிட்டோம்னா, அங்கே நம்முடைய சகல பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டு, நம்முடைய சகல பிரச்சனைக்கு தீர்வு உண்டு, நம்முடைய சகல பிரச்சனையை மாறுகிற இடம் நம்முடைய தேவ பிரசன்னம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாளை குறித்து வாசிக்கிறோம், அன்னாள் அவள் தேவ ஒவ்வொரு முறையும் வர்றா, ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வர்றா, ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம்
அவ புருஷன் சொல்லி அழுதுட்டு போயிருவாளாம். அண் ணாள் அண்ணாவுடைய கணவர் இருக்கார் பாருங்க, எல்கானா. எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள், அதுல அண்ணாள் தான் மூத்த மனைவி. அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாதபடினாலே இரண்டாவது மறுமணம் அடித்தார் என்று வேத வரலாறு சொல்லுகிறது. அப்ப ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு, ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு இவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறது. இவளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஒவ்வொரு ஆண்டு தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவள் இவளை வேதனைப்படுத்துவா, துக்கப்படுத்துவா. அந்த வேதனை வரும்போதெல்லாம் இவள் தேவ சமூகத்துக்கு போறது கிடையாது, நேர புருஷன்ட ஓடி போறது. புருஷன் ஓடி போனவனே அவர் தேற்றுவார். அவர் அந்தாள் பாருங்க, இவ்வளவு நல்ல மனுஷன், அவரை தேற்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? அங்க பாரு அண்ணாலே, உனக்கு என்ன பிரச்சனை? பத்து பிள்ளை விட நான் உனக்கு பெருசு இல்லையா? எப்படி எப்படி எப்படி? பத்து பிள்ளை விட சொல்லுங்க, பத்து பிள்ளை விட அப்படியா எல்கானாவே? அப்போ நாளை முதல் உங்களை இடுப்பில் தூக்கி கொண்டு போகிறேன் அப்படின்னு தூக்கிட்டு போக முடியுமா? என் பிள்ளையை நான் இடுப்பில் தூக்கிட்டு போக விரும்புகிறேன். என் பிள்ளைக்கு என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, வாய்ப்பு இல்லை. பேச்சுக்கு சொல்லலாம், நல்லா இருக்கு கேட்கறது. பத்து பிள்ளை விட நான் உனக்கு பெருசு இல்லை. இந்த மாதிரி நீ பேசுகிற வார்த்தை நல்லா தான் இருக்கு, ஆனால் அவை என்னை தினந்தோறும் நிந்திக்கிறாளே, என்னை தினந்தோறும் துன்பப்படுத்துறாளே, தினந்தோறும் வேதனைப்படுத்துறாளே. ஒவ்வொரு ஆண்டு நடக்கும்போது குறிப்பிட்ட அந்த ஆண்டில் அவள் வேதனைப்படும் போது, துக்கப்படும் போது, எதிரான வார்த்தைகள் வந்து ஏளனப்படுத்தி தள்ளும் போது அவள் ஓடி வந்தது தேவ சமூகத்திலே. ஒரு அல்லலி சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே ஏலி கேட்கிறார், எவ்வளவு நேரமாக குடிச்சிருப்ப, எவ்வளவு நேரமாக போதையாக இருப்ப, எவ்வளவு நேரமாக வெறிச்சிருப்ப? அவள் சொல்றா, யா அப்படி இல்லை ஆண்டு, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்ட அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. உங்களை தேவ சமூகத்தில் வைப்பீர்களானால், உங்கள் பிரச்சனையின் மத்தியில் தேவ சமூகத்துக்கு வருவீர்களானால், எதிரான வார்த்தைகள், எதிரான சொற்கள், எதிரான நிந்தனைகள், எதிரான காரியங்கள், எதிர்க்கிற நபர்கள், எதிர்ப்பின் மத்தியிலே தேவ சமூகத்துக்கு வாருங்கள். அங்கே கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற பண்ணுவார், அங்கே கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவார். அங்கே நீங்கள் வரும்போது அதற்கு முன்பதாக துக்கப்பட்ட காரியத்திற்கு இனிமேல் நீங்கள் துக்கமுகமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்படி சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்களா. இன்னொரு வசனம் சொல்கிறது, யாத்திரா 34:2 ஆண்டவர் சொல்றார் மோசே இடத்துல, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவமானம் வருதா? இவ்வளோ சத்தமாக சொல்லாதீங்க, அவங்களுக்கு கேட்டாலும் கேட்கும், கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள். அவமானம் வருதா? பாடுகள் வருதா? நிந்தனைகள் வருதா? சொல்லுங்கள். எதிர்ப்புகள் வருதா? போராட்டங்கள் வருதா? பிரச்சனை மேலே பிரச்சனையா? வியாதிக்கு மேலே வியாதியா? கண்ணீருக்கு மேலே கண்ணீரா? போராட்டத்துக்கு மேலே போராட்டமா? தேவ சமூகத்தில் வந்து நில்லுங்கள். தேவ சமூகத்தில் வந்து நில்லுங்கள். அந்த தேவ சமூகத்தில் உங்கள் சகல பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டு. தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட ஒரு மூணு காரியத்தை நான் வேகமாக ஒரு 10-15 நிமிஷத்தில் வேகமாக உங்கள் மத்தியில் சொல்லி முடிக்க போகிறேன். மூன்று காரியங்கள் தேவ சமூகத்தில், சகலத்தையும் சமூகத்தில் வைத்து விடுன்னு பார்த்தோமே, மூன்று காரியங்கள் அது தேவ சமூகத்தில் வைக்கும் போது நடப்பது என்ன? நம்பர் ஒன், எழுதுறவர்கள் தான் எழுதிக்கொள்ளுங்கள் அல்லது கவனிக்கணும், நல்லா கவனிக்க பார்க்கலாம். ஒன்று, அப்படி தேவ சமூகத்தில் வைக்கும் போது நடக்கிற காரியம் ஒன்று, தூக்கி எரிந்தாலும் துளிர்ப்பீர்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி எரிந்தாலும் துளிர்ப்பீர்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் தூக்கி எரியப்பட்டாலும் நீங்க துளிர்ப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க துளிர்ப்பீங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் தெரிந்து கொள்ளுகிறவன் கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்க என் கூட சேர்ந்து. யோபுவின் புத்தகம் 14:7 அதனுடைய 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யோபு 14:7 வேதம் இப்படி சொல்லுகிறது. வாசிங்க பார்க்க எடுத்தவங்க யாராவது, 14:7 ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? ஒரு மரத்தை நீங்க வெட்டி போடுங்க, துண்டு துண்டா வெட்டி போடுங்க, அந்த துண்டு துண்டா வெட்டி போடப்பட்ட மரம்
அது என்னதான் நீங்க வெட்டி போட்டாலும் அந்த மரத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டா, என்ன என்னை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் மறுபடியும் நான் துளிர்ப்பேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே, மறுபடியும் நான் துளிர்ப்பேன். அதை யோபு சொல்றாரு, இங்க துண்டு துண்டா வெட்டி போடப்பட்ட ஒரு மரத்துக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும்னா, வெட்டி போடப்பட்ட மரத்துக்கே தான் துளிர்ப்பேங்கிற நம்பிக்கை இருக்கும்னா, ஆண்டவுடைய ரத்தத்தினாலே விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிற, ஆண்டவுடைய ரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிற, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்த வரைக்கு நமக்காக சிந்தி அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே விலைக்கு வாங்கி நமக்கு இந்த மாலையில கத்த சொல்கிறார், ஒரு மரத்திற்கே ஒரு நம்பிக்கை உண்டானால், ஒரு மரத்திற்கே வெட்டப்பட்ட பிறகு நான் மீண்டும் துளிர்ப்பேன் என்கிற நம்பிக்கை இருக்கும்னா, இந்த ராத்திரியில கத்த சொல்கிறார், நீங்கள் துளிர்ப்பீர்கள், நீங்கள் துளிர்ப்பீர்கள், வெட்டப்பட்ட நீங்கள் துளிர்ப்பீர்கள், தூக்கி எறியப்பட்ட நீங்கள் துளிர்ப்பீர்கள், துண்டாடப்பட்ட நீங்கள் துளிர்ப்பீர்கள். வார்த்தைகள் உங்களை வெட்டி போட்டிருக்கலாம், மனித வார்த்தைகள் வெட்டி துண்டாக்கி இருக்கலாம், மனிதனுடைய செயல்கள் உங்களை வெட்டி போட்டிருக்கலாம், பொருளாதாரம் வெட்டப்பட்டிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை வெட்டப்பட்டிருக்கலாம், ஆரோக்கியம் வெட்டப்பட்டிருக்கலாம், குடும்ப வாழ்க்கை வெட்டப்பட்டிருக்கலாம், சமாதானம் வெட்டப்பட்டிருக்கலாம், நன்மைகள் வெட்டப்பட்டிருக்கலாம். இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்கிறார், வெட்டப்பட்ட மரத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டானால் தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா, நீங்கள் தூக்கி எறியப்பட்டாலும் துளிர்ப்பீர்கள், நீங்கள் வெட்டப்பட்டாலும் துளிர்ப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கையை தட்டி, ஆண்டவரே வெட்டப்பட்ட என் வாழ்க்கை, வெட்டப்பட்ட என் ஆரோக்கியம், வெட்டப்பட்ட என் நன்மை, வெட்டப்பட்ட என்னுடைய சகல காரியங்கள் இந்த ராத்திரி வேளையிலே துளிர்ப்பதாக. விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் இந்த ராத்திரியிலே செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மரத்திற்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு மரம், வார்த்தையில உருவாக்கப்பட்ட ஒரு மரம், உண்டாக கடவுள் சொன்னார் உண்டான ஒரு மரம், அதுக்கே அவ்வளவு ஒரு நம்பிக்கைனா, நம்மளை கர்த்தர் மேன்மையா படைத்திருக்கிறார், அவருடைய சாயலாய் அவருடைய ரூபத்தின்படி அவர் நம்முடைய தம்முடைய கையினால உருவாக்கினார், வார்த்தையினால உருவாக்கல, உருவாக்கிட்டு தம்முடைய சுவாசத்தையே ஊதுறார், தான் மூச்சையே கொடுத்து தான் உயிரே கொடுத்து. கர்த்தர் உயிர்ன்றது உண்மைனா, இந்த ராத்திரியில தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வெட்டப்பட்டாலும் துளிர்ப்பீர்கள், நீங்கள் வெட்டப்பட்டாலும் துளிர்ப்பீர்கள். எனக்கு தெரியல, இந்த ராத்திரியில் சில குடும்பங்களுக்கு ஆவியான தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டிருக்கிறார். சில குடும்பங்கள் சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு, வெட்டப்பட்ட நிலைமை, துண்டாடப்பட்ட நிலைமை, ஒட்டி வளர வாய்ப்பில்லை, உருவாகி வளர வாய்ப்பில்லை, அடுத்த ஒரு நம்பிக்கை பிறக்க வாய்ப்பில்லை, அடுத்த ஒரு வழி உண்டாக வாய்ப்பில்லை, அடுத்த ஒரு மேன்மை பிறக்க வாய்ப்பில்லை. இந்த ராத்திரியில் கர்த்த தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார், எங்கே வெட்டப்பட்டாயோ அங்கே துளிர்ப்பாய், எங்கே வெட்டப்பட்டாயோ அங்கே துளிர்ப்பாய், எங்கே வெட்டப்பட்டாயோ அங்கே துளிர்ப்பாய். காரணம் என்ன தெரியுமா, தேவ பிரசன்னத்தில் உங்களை நாட்டப்படுவதற்கு, தேவ பிரசன்னத்தில் வேரூண்டுவதற்கு நீங்கள் அனுமதித்திருக்கிறபடியினாலே, எத்தனை முறை வெட்டப்பட்டாலும், எத்தனை நபர்களால் வெட்டப்பட்டாலும் நீங்கள் துளிர்ப்பீர்கள். அல்லேலூயா. இங்க துளிர்த்த கோல் வந்து பச்சை மரம் கிடையாது, காஞ்ச மரம், கையில பல நாள் பிடிச்சு பிடிச்சு பயன்படுத்தின ஒரு கம்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் போகும்போது நடக்கிற சம்பவங்கள், காடு மலைகளை தாண்டி மலை மேடுகளை ஏறி போய் கடக்க வேண்டிய சூழ்நிலை, அவங்கள் தங்கள் கைலாகுக்கு தங்கள் கைத்துணைக்கு தங்கள் ஸ்டெடியாக நிற்கிறதுக்காக ஒரு துணைக்காக வைத்திருந்த கம்பு, அது காஞ்சு போன கம்பு. அந்த காஞ்சு போன கம்பு ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொண்டால் நீங்கள் காய்ந்திருந்தாலும் துளிர்ப்பீர்கள், நீங்கள் எப்படி இருந்தாலும் துளிர்ப்பீங்க. அப்படின்னா அதுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை துளிர்க்க வைக்க ஆயத்தமாக இருக்கிறேன், உன்னை என் சமூகத்தில் தருவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா, என் சமூகத்தில் உன்னை வைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா, உன்னை துளிர்க்க வைக்கிற ஒரு இடம் உண்டுங்க ஐயா அம்மா, உங்களை துளிர்க்க பண்ணுகிற ஒரு இடம் உண்டு, அது தேவ பிரசன்னம், உங்களை மீண்டும் காய்க்கப்படுகிற ஒரு இடம் உண்டு, அது தேவ பிரசன்னம், உங்களை மறுபடியும் நம்பிக்கையை துளிர்விட பண்ணுகிற ஒரு இடம் உண்டு, அது தேவ சமூகம். இந்த ராத்திரியில தேவ சமூகத்தில் வந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். மனுஷங்களை தேடி ஓடுறது நல்லது இருக்கட்டும், ஆனா முதல்ல தேவ சமூகத்தில் ஆடுங்க. பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் பாடுகள் வரும்போது சுயமா யோசிக்காம மாமிசத்தில் செயல்படாமல் தேவ சமூகத்துக்கு வாருங்கள், அங்கே நீங்கள் எப்படி வெட்டப்பட்டாலும் உங்கள் நம்பிக்கை மீண்டும் துளிர்க்கும். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்க நம்பிக்கை மறுபடியும் துளிர்க்கும். சொல்லுங்க பார்க்கலாம், உங்க விசுவாசம் மறுபடியும் துளிர்க்கும். சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, இந்த வார்த்தை அப்படி நடக்க போகுது. அல்லேலூயா. உங்க சுகவாழ்வு துளிர்க்கும். சொல்லுங்க பார்க்கலாம், உங்க நம்பிக்கை மீண்டும் துளிர்க்கும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்க்கும், உங்க ஜெப வாழ்க்கை துளிர்க்கும், உங்க பொருளாதாரங்கள் துளிர்க்கும், ஓ நம்பிக்கை இழந்து போனவங்கள் வாழ்க்கை துளிர்க்கும், வெட்டப்பட்ட உறவுகள் மீண்டும் துளிர்க்கும், வெட்டப்பட்ட பொருளாதாரம் மீண்டும் துளிக்கும், உங்க வெட்டப்பட்ட வேலை வருமானங்கள் மீண்டும் துளிர்க்க. ஏன் தெரியுமா, நீங்கள் உங்களை வைத்திருக்க அனுமதித்த இடம் தேவ சமூகம்.
சமூகத்தில் வைக்கும் போது ஆண்டவர் சொன்னார் துளிர்க்கணும். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அங்கே நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு நிறைய பேசணும் ஆசையாக இருக்குது, நான் வேகமாக சில வார்த்தைகளை சொல்லி கடந்து போகிறேன். அங்கே ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொண்டவன் கோல் துளிர்க்கும், நிரூபிப்பதற்கு அதுவே போதுமானது, அந்த சான்றை போதும், நான் தெரிந்து கொண்டவன் கோல் துளிர்க்குன்னு சொன்ன வார்த்தையே போதும். ஆனால் கர்த்தர் ஒரு படி மேலே போய் அவர் துளிர்க்க மட்டும் பண்ணலை, துளிர்க்க மட்டும் பண்ணலை, மாறாக துளிர்க்க செய்து பூ பூத்து வாதுமை பழங்களையே கத்தர் உற்பத்தி செஞ்சிட்டார். எங்க எங்க சமூகத்தில், எங்க பிரசங்கத்தில். இங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, நிறைய படிச்சவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் ஒரு தாவரம் வளர்றதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும் முதல்ல? தண்ணி முதல்ல, அது நிலத்தில் நடப்படணும். ரெண்டு, அதுக்கு தண்ணி வேணும். மூணு, சூரிய ஒளி கட்டாயமாக வேணும். ஏன்னா ஒளி சேர்க்கலாம் சூரிய ஒளியில் தான் நடக்கும். அப்படி தானே நான் கொஞ்சம் படித்த ஞாபகம் எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அது அங்கே தான் நடக்கும். அப்போ ஒரு தாவர வளர தண்ணி, வேறு சூரிய ஒளி, இன்னும் உரம், இதெல்லாம் போட்டு 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 நீண்ட ஆண்டுகள் வளர வேண்டியதை என் கர்த்தர் அப்படி சமூகத்தில் வேறில்லாமல், தண்ணீர் இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், அவரே நீதியின் சூரியனாயிருந்து, அவரே ஜீவ நதியாயிருந்து, அவரே திராட்சை செடிக்கு வேறாயிருந்து, அவர் அதை நட்டு வளர செய்து ஒரு ராத்திரியிலே அதை பூ பூக்க செய்து வாதுமை பழங்களை தந்தது உண்மைனா? இந்த ராத்திரி வழியில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தூக்கி எறியப்பட்டவர்களாய், உடைக்கப்பட்டவர்களாய், நொறுக்கப்பட்ட காய்ந்தாலும் கனி கொடுப்பீர்கள். சொல்லுங்க சத்தமா கேட்கல, காய்ந்தாலும் சொல்லுங்க பக்கத்து பார்த்து, காய்ந்தாலும். ஆம், இங்க எப்படி எந்த மரத்தில் கனி வந்துச்சு? பச்சை மரத்தில். நம்ம வந்து சொன்ன மாதிரி பச்சை மரத்தில் கிடையாது, இது வேறு ஒன்று மரத்தில் அல்ல, இது நிலத்தில் நாட்டப்பட்ட மரமும் அல்ல, இது முதல்ல மரமே அல்ல, இது காய்ந்து போன அடுப்பில் எரிக்க அல்லது பேச தூக்கி போடப்படுகிற ஒரு கம்பு, அவ்வளோதான், ஒரு கோல். ஆனால் அந்த கோல் தேவ சமூகத்தில் வெறும் துளிர்த்தது மட்டும் இல்லாமல் கனி கொடுத்ததா? ஒரு வசனத்தை என் கூட வாசிக்க பார்க்கலாம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 49:22 வாசிக்க பார்க்கலாம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 49:22 வேகமாக வாசிக்க பார்க்கலாம். 49:22 வாசிக்க பார்க்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூ சண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் கொடிகள், இரண்டாவது பாயிண்ட் சொன்ன என்னது? காய்ந்தாலும் கனி கொடுப்பீர்கள். முதல் என்ன சொன்ன? அதான் முதல் என்ன சொன்ன? தூக்கி எரிந்தாலும் துளிர்ப்பீர்கள். ரெண்டு சொன்ன, காய்ந்தாலும் கனி தருவீர்கள். இங்கே யோசேப்பை குறித்து வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும் செடி. ஆக்சுவலி செடி இல்லை, அது திராட்சை செடி. ஆங்கிலத்தில் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது யோசேப்பு எப்படியா? கனி தரும் திராட்சை செடி. சொல்லுங்கள், கனி தரும், கேட்கல, கனி தரும் திராட்சை செடி. திராட்சை செடி எப்படி நம்ம ஊரில் வளரும் நமக்கு தெரியும். முன்னாடிலாம் நான் இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் ஸ்கூல் படித்த நாட்களில் கொமதாபுரத்துலலாம் அந்த ஊரில், அந்த ஊரை தாண்டி லெஃப்டில் வந்தால் லெஃப்டில் ஃபுல்லாக திராட்சை தோட்டம் தான் இருக்கும். ஊரில் பல திராட்சை தோட்டங்கள் நான் பார்த்துருக்குறேன், உள்ள திராட்சை தோட்டம் அப்படி இருந்த இடம். இப்போ எல்லாம் மாறி பில்டிங்காக வந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாட்கள் போனால் தோட்டங்களே பார்க்க முடியாது. அந்த திராட்சை தோட்டம் நமக்கு தெரியும், திராட்சை வந்து அந்த அந்த கொடி எப்படி வளரும்னா, அதை பந்தல் அமைச்சு, நமக்கு தெரியும்ல அந்த திராட்சை செடி வளர்ந்து அது மேலே பந்தலில் கொண்டு வந்து கம்பிகளால் அழகாக நீளம் அங்கே வரைக்கும் பந்தல் போட்டு அது மேலே படர விடுவாங்க. ஏன் படர விடுவாங்கன்னா, அந்த திராட்சை செடி மேலே பந்தலில் படரும் போது தான் அந்த திராட்சை பழங்கள் வரும்போது அந்த எடையை தாங்கக்கூடிய பேலன்ஸ் அதுக்கு பந்தலில் கிடைக்கும். அப்போது இந்த திராட்சை செடி இந்த பந்தலில் படருமே தவிர செவத்தில் படராது.
ஏன் செவத்தில் அது வளராது? அது வளர்ற அளவுக்கு நீங்கள் வேணால் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், திராட்சை செடி எப்படி வளர்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அது நட்டு வச்ச திராட்சை செடி, அது அழகாக தண்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடிக்கு இருக்கிற அந்த பந்தலுக்கு மேலே வர்ற வரைக்கும் ஒரே தண்டாகி வளர விடுவாங்க. அதில் எக்ஸ்ட்ரா கிளை வந்தால் கூட பிச்சு போட்டுருவாங்க. அந்த ஒரே தண்டு வளர்ந்து மேலே பந்தலுக்கு வந்ததுக்கப்புறம் அது படரும். ஏன்னா பந்தல் வந்தால் தான் அந்த இடையை தாங்கக்கூடிய பேலன்ஸ் அந்த கொடிகளுக்கு கிடைக்கும். அதான் திராட்சை செடி. ஆனால் இங்கே யோசேப்பு கொடுத்து வசனம் சொல்லுது, யோசேப்பு கணிதன திராட்சை செடி, அவன் தண்ணீர் அருகே கணிதிருக்கிற திராட்சை செடி, அவன் கொடி பந்தல்ல படரும் சொல்லல, அவன் கொடி சுவரின் மேல படரும். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? பொதுவா திராட்சை கொடிகள் சுவர்ல படுறாள். ஏன்னா காய்கள் காய்க்கும் போது தாங்காது, கனிகள் கொத்த கீழே இறக்கும், அந்த வெயிட் கீழே தள்ளிரும், அது கீழே விழுங்குறதுக்காக தான் பந்தல் போடுறது. அப்படின்னா இங்கே சுவர் என்று வேதம் சொல்லுவது, இந்த யோசேப்பு வளர விடாதபடிக்கு எழுப்பப்படுகிற ஒரு சுவர், இந்த யோசேப்பு முன்னேற முடியாதபடிக்கு எழுப்பப்படுகிற ஒரு சுவர், இந்த யோசேப்பு வளராதபடிக்கு எழுப்பப்படுகிற சுவர். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கனி கொடுக்க செய்வேனானால் உன்னுடைய கனி பந்தல் மேலல்ல, நீங்கள் தடையாய் நிற்கிற சுவரின் மீது தாண்டி, தடையாய் நிற்கிற சுவரை கடந்து, தடையாய் ஐயோ எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, இந்த ராத்திரியில கத்தை சொல்றார், எது உங்களை தடுத்தது, எந்த நன்மை எந்த காரியம் நன்மையை தடுத்தது, எது உங்க ஆசுவாசத்தை தடுத்தது, எது உங்க ஆரோக்கியத்தை தடுத்தது, எது உங்க குடும்ப சமாதானத்தை தடுத்தது, எது உங்க வாழ்க்கை நன்மையை தடுத்தது, இந்த ராத்திரியில கத்தை சொல்கிறார், நீங்கள் அதற்கு மேல் படர போகிறீர்கள், நீங்கள் அதற்கு மேல் கனி கொடுக்க, ஐயோ கையை தட்டி கையை தட்டி, இந்த ராத்திரியில கத்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சில குடும்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், சில குடும்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், நீங்கள் படருவீர்கள், எதை தாண்டி, எது தடையாய் எழுப்பப்பட்டதோ அதை தாண்டி நீங்கள் கனி கொடுப்பீர்கள், எதை தாண்டி, எது உங்களுக்கு தடையாய் நிறுத்தப்பட்டதோ அதை தாண்டி கனி கொடுப்பீர்கள். விசுவாசிக்கிறவன் நல்லவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் செய்யறதெல்லாம் பாருங்க, அசாத்தியங்க. எங்க சாதாரண காஞ்ச கட்டை துளிர்க்குமாங்க, அவர் துளிர்க்க செய்வார். ஒரு கொடி திராட்சை செடி சாதாரணமா அது செவரு மேலாம் ஏறி போக வாய்ப்பு இல்லைங்க, ஆனா கத்தர் ஏறி போக பண்றார்னா அதுக்கு அர்த்தம் கத்தர் உங்களை தடைகளை தாண்டி வளர பண்ண போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து வாழ்த்துங்க பார்க்கலாம். நீங்க உங்க தடைகளை தாண்டி கனி கொடுக்க போறீங்க சொல்லுங்க, உங்க தடைகளை தாண்டி வளர போறீங்க. பிசாசு உங்களுக்கு எதிராக வச்ச தடை, ஓ மற்றவங்க உங்களுக்கு எதிராக வச்ச தடை, எதிரிகள் எதிராக வச்ச தடை, மற்றவங்க உங்களுக்கு எதிராக வச்ச தடை, அந்த தடைகளை தாண்டி நீங்கள் கனி கொடுத்து வளருவீர்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ராத்திரில கத்த தீர்க்கதரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க அவன் கணிதரும் திராட்சை செடி, நார்மலா இருக்கிற ஆள் கிடையாது அவன், நீரோற்றி நீரூற்றாண்டு நடப்பட்ட திராட்சை செடி, நார்மலா இருக்கிற ஆள் கிடையாது அவன், கொடிகள் சுவரின் மீது படரும். இந்த ராத்திரில வளர்ந்து திராட்சை செடியார் என் தேவன் உங்களை மாற்றுகிறார். ஏன்? நீங்கள் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 Samuel 2:3 வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லி சொல்லுங்க பார்க்கலாம், தன் காலத்தில் தன் கனி தந்து. 2 Point இப்படி தான் சொன்னேன், காய்ந்தாலும் கனி கொடுப்பீர்கள், தன் காலத்தில் தன் கனியை தந்து. அது கர்த்தனை தெரியுமா? 2 Samuel வேத வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கும் போது எப்படி சொல்றாங்க, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்றால் செடியிலேயே நட்டு வச்சது கிடையாது, ஏற்கனவே நடப்பட்டிருந்த ஒரு இடம், வளர்ந்திருந்த ஒரு மரம், கனி கொடுத்த மரம், பட்டு போய் தண்ணி இல்லாமல் காய்ந்து சருகி சருகாயிருந்த மரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராம், வேரோடு பிடுங்கி கொண்டு வந்து நீர் ஊற்று அருகிலே, நீரோடை அருகிலே அதை நட்டு வைக்கிறார். எதுக்கு? அது காலத்தில் கனி தரும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலத்தில் கனி தருவது என்ன தெரியுமா?
பாருங்க, சிலருக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய வயசுல கல்யாணம் நடக்காது, பிள்ளைகள் பிறக்க வேண்டிய வயசுல பிள்ளை பிறக்காது, வேலை கிடைக்க இடத்துல வேலை கிடைக்காது, ஆரோக்கியம் வர வேண்டிய இடத்துல ஆரோக்கியம் வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதானே? அப்ப காலத்தில் நடப்பது என்ன? பிறக்க வேண்டிய இடத்துல பிள்ளை பிறப்பது. காலத்தில் நடப்பது என்ன? நடக்க வேண்டிய வயசுல திரும்ப நடப்பது. காலத்தில் நடப்பது என்ன? சுகம் பெற வேண்டிய இடத்துல சுகம் பெறுவது. ஒரு அல்லலை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா அல்லலை சொல்லுங்க. இப்ப சில நீங்க சொல்றீங்களே, இதுதான் எங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டிய நேரம். இப்ப அற்புதம் நடந்தா நாங்க எங்கேயோ போயிருவோம், இந்த காரியம் விடுவிக்கப்பட எப்படியோ ஆயிடுவோம், இது எங்களுக்கு சமாதானமா முடிஞ்சா எங்க வாழ்க்கை செழிக்கும் சொல்றீங்களே. இந்த ராத்திரியில கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், இந்த ராத்திரியில கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், ஹல்லேலூயா. நீங்கள் நீரோடை அருகில் நடப்பட்டிருக்கிறபடினாலே, நீங்கள் திராட்சை செடியாய் கனி கொடுக்கிறதுக்கு நடப்பட்டிருக்கிறபடினாலே, கர்த்தர் இந்த ராத்திரியில் சொல்கிறார், நீங்கள் காலத்தில் கனி கொடுப்பீர்கள். அப்படின்னா எது உங்கள் காலத்தை தவற பண்ணினது, எது நீங்கள் காலத்தில் வளராதபடிக்கு, காலத்தில் செழிக்காதபடிக்கு, காலத்தில் முண்டேறாதபடிக்கு, காலத்தில் வாழாதபடிக்கு, காலத்தில் பெற வேண்டிய சகல ஆசீர்வாதங்கள் பெறாதபடிக்கு எது உங்கள் காலத்தை தடுத்ததோ, ஆண்டவர் சொல்றார்னா அங்கிருந்து உன்னை வேரோடு பிடுங்கி கொண்டு வந்து உன்னை நீரோடு அருகில் நட்டு வச்ச ஏன் தெரியுமா? இதற்கு பிறகு நீ காலத்தில் கனி கொடுப்பாய், இனி தாமதம் என்பது இராது, இனி கால தாமதம் என்பது இராது. எத்தனை பேருக்கு நான் பேசுற வார்த்தை புரியும் தெரியல, ஆனா சில குடும்பங்களை கத்தந்த ராத்திரி தொட்டு கொண்டிருக்கிறார், சில குடும்பங்களை கத்தந்த ராத்திரி தொட்டு கொண்டிருக்கிறார். நீ காலத்தில் கனி கொடுப்பாய், நீ காய்ந்தாலும் காலத்தில் கனி கொடுப்பாய், நீ காய்ந்தாலும் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீ காலத்தில் கனி கொடுப்பாய். விசுவாசிக்கிறவங்க நல்லவர் ஆமென் சொல்லுங்க பாக்கலாம், சத்தமவர் ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். காலத்தில் கனி கொடுக்கிற அனுபவம் இந்த ராத்திரியில் அநேக குடும்பங்களுக்குள் இறங்கி வரப்போகிறது. திராட்சை செடி, அவன் நீரோட அருகில் நடப்பட்டவன், அவன் கொடி சுவரின் மேல படரும். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் இந்த ராத்திரியில நிறைய பேருடைய டைமை பிரேக் பண்ண போறார். அதாவது காலத்தில் நடக்காமல் போன சில அற்புதங்களை கர்த்தர் ரிவர்ஸ் பண்ணி உங்களுக்கு தரப்போகிறார், கர்த்தர் ரிவர்ஸ் பண்ணி உங்களுக்கு தரப்போகிறார். ஓ நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அற்புதங்கள் இந்த ராத்திரி நடப்பதாக. விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். தேவையோடு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற வாழ்க்கையில் அந்த அற்புதங்கள் இந்த ராத்திரியில் நடப்பதாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காய்ந்தாலும் கனி கொடுப்பீர்கள். சொல்லுங்க சத்தமா, கேட்கல கேட்கல, காய்ந்தாலும் கனி கொடுப்பீர்கள். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், காய்ந்தாலும் கனி கொடுப்பீர்கள். எனக்கு நிறைய வேத வசனங்கள் வாசிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் வாசிக்கல. நான் மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். ஒன்று சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம், முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். சொல்லுங்கள் முதல் சொன்னேன், ஆ வெரி குட், தூக்கி எரிந்தாலும் துளிர்ப்பீர்கள். ரெண்டு, காய்ந்தாலும் கனி கொடுப்பீர்கள். மூன்றாவது, நீங்கள் சகலத்தையும் சமூகத்தில் வைக்கும்போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? சகலத்தையும் சமூகத்தில் வைக்கும்போது நடக்கிற மூன்றாவது காரியம் ஒரே இரவில் அற்புதங்கள் உண்டாகும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கேட்கல எப்படி ஒரே இரவு? இந்த வாதுமை பழம்னு சொல்லி வசனம் சொல்றது பார்த்தீங்களா, வாதுமை பழம், இந்த வாதுமை மரம் பொதுவாய் பூப்பதற்கு 14 ஆண்டுகள் ஆகுமா? எத்தனை வருஷம் ஆகுமா? கேட்கல, 14, பூக்கிறதுக்கு 14 வருஷம். ஓகே, 14 வருஷம் வச்சுக்கணும். 14 ஆண்டுகளில் நடக்க வேண்டிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் ஒரு ராத்திரியில செஞ்சு முடிச்சார். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியும் தெரியல, நீங்கள் உங்களை சமூகத்தில் வைப்பீர்களானால், உங்கள் சகல பிரச்சனைகளை சமூகத்தில் வைப்பீர்களானால், ஆண்டவர் சொல்றார் ஒரே இரவில் நீ அற்புதங்களை காண்பாய். இந்த ராத்திரியில கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி சொல்றேன், 14 ஆண்டுகளில் நடக்க வேண்டியவை என் கர்த்தர் ஒரு ராத்திரி உங்களுக்கு கையில கொடுக்க போறார். 14 ஆண்டுகள் நடக்க வேண்டிய விடுதலை, 14 ஆண்டுகள் நடக்க வேண்டிய process, 14 ஆண்டில் நடக்க வேண்டிய நன்மை, 14 ஆண்டுகள் எடுத்து நீண்ட ஆண்டுகள் கழிச்சு நடந்து அதற்கு தாண்டி செய்யக்கூடிய காரியத்தை ஒரே ராத்திரியில கர்த்தர் செய்ய போறார். நீங்க விசுவாசிச்சவங்க மட்டும்தான் ஆமீன் சொன்னீங்க, எனக்கு தெரியும்.
ஏன்னா எல்லாருக்கும் இது எல்லாருக்கான வார்த்தை இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா இதை சொல்லும் போதே சிலர் கண்களில் கண்ணீரை பார்க்குறேன். இந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது சிலர் ஆவியில் அதை பெற்றுக்கொள்றதை பார்க்குறேன். இந்த வார்த்தைகள் பேசும்போது சில குடும்பத்தில் விடுதலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறேன். நான் சொல்கிறேன், 14 ஆண்டுகள் நடக்க வேண்டியதை ஒரு ராத்திரியில் கத்தை செஞ்சார்னா, கடந்த 7 ஆண்டுகள், கடந்த 8 ஆண்டுகள், கடந்த 6 ஆண்டுகள், கடந்த 12 ஆண்டுகள் நீங்கள் பிரயாசப்பட்டு நடக்காமல் போனவைகள், உங்கள் முயற்சியால் கிடைக்காமல் போனவைகள், உங்கள் பிரயாசத்தால் வராமல் போனவைகள், இந்த ராத்திரி பொழுதிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த ராத்திரியிலே கர்த்தர் உங்க கூட இருக்க நிரூபிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ரெண்டு கையை தட்டி, ஆண்டவரே அந்த ஒரே இரவின் அற்புதங்கள், அந்த ஒரே இரவின் அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக, எங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. அல்லேலூயா. சமூகத்தில் வைக்கப்பட்டவன் அவன் தூக்கி எறிந்தாலும் துளிர் விடுவான், சமூகத்தில் வைக்கப்பட்டவன் காய்ந்தாலும் கனி தருவான், சமூகத்தில் வைக்கப்பட்டவன் ஒரே இரவில் அற்புதங்களை காண்பான். நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், அடுத்த மாசம் வரும்போது இங்க இருக்கிற அநேகர் சாட்சி சொல்ல போறீங்க, இங்க இருக்கிற அநேகர் சாட்சி சொல்ல போறீங்க. ஐயா நான் மறுபடியும் சொல்றேன், கடந்த 17 உங்க பிரச்சனை எத்தனை ஆண்டு எனக்கு தெரியாது, உங்க போராட்டம் எத்தனை வருஷம் எனக்கு தெரியல, நீங்க எத்தனை வருஷமா அந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னு தெரியல. கடந்த ஆண்டுகளில் எல்லாம் உங்கள் பிரயாசங்கள் கைவிட்டு கிடைக்காமல் போனதை கர்த்தர் ஒரே ராத்திரியில தரப்போகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போனாங்க 430 வருஷம். எத்தனை வருஷம் சொல்லுங்க? 430 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 தலைமுறை வாழ்ந்துட்டாங்க. 7-8 தலைமுறை செத்தே போயிட்டாங்க. 7-8 தலைமுறை என்ன பண்ணாங்கன்றீங்க? வேலை செஞ்சு எகிப்தியருக்கு கொடுக்க, அவன் சம்பாதிச்சு பொன்னும் வெள்ளியும் பொருளும் உருவாக்கி எகிப்தியர் செல்வந்தரானா, நம்ம ஆள் நோய்வாய்ப்பட்டு செத்தான், எகிப்தியர் பலத்து கொண்டே போனா, நம்ம ஆள் பலவீனத்தாலே செத்தான், எகிப்தியர் வளர்ந்து கொண்டு பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டு போனா, எகிப்தின் பொருளாதாரம் வளர இஸ்ரவேல் காரணமானார்கள், இவர்களோ ஆளோட்டிகளால் அடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார்கள். ஐயா தலைமுறையா வாழ்ந்தாங்க, பிரயாசப்பட்டாங்க, உழைச்சாங்க, செத்தாங்க, வாழ்ந்தாங்க, உழைச்சாங்க, செத்தாங்க, வாழ்ந்தாங்க, உழைச்சாங்க, செத்தாங்க, ஒரு 7 தலைமுறையாய் எந்த நன்மையும் அனுபவிக்கவில்லை. இப்ப கர்த்தர் அவங்களை திருப்பி கொண்டு வர்றார். எப்படி எகிப்திலிருந்து சொல்லுங்க, எகிப்திலிருந்து திருப்புறார். எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எகிப்தியர்கிட்ட போய் அவர்கள் காதணிகள் தங்கம் வெள்ளி முதலான பொன் ஆபரணங்களை கேட்டு வாங்குங்கள் அப்படிங்கிறார். ஒரு அல்லி சொல்ல மாட்டீங்களே. ஏற்கனவே எகிப்தியனும் இஸ்ரவேலனும் பரம விரோதியை போல பார்ப்பான். எகிப்தியனுக்கு இஸ்ரவேலன் அடிமை, அந்த அடிமை வந்து ஒன்றும் நடக்காது. நான் கேட்குறேன், உங்களுக்கு உங்களை யாருனே தெரியாதால் ஏக்கா அந்த 10 பொன் செயினை தரீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அடகு வச்சுட்டு தாருன்னு கொடுப்பீங்களா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நீங்கள் கொடுப்பீங்களா? தெரிஞ்ச ஆளுக்கே அது வீட்டு, ஐயோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன், தெரிஞ்ச ஆளுக்கு கொடுக்கறதுக்கே நமக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இதுக்காகவே சில ஆட்கள் நகையை போடுறதே கிடையாது. எதுக்கு? இவ கண்ணில் பட்டுட்டா நமக்கு. நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்ற, நீ கேட்டு வாங்க. எப்படியா தருவாங்க? ஏன்னா சொல்றதே நான் தானே. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்த சொல்றதே நான் தானே. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த இரவிலே இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அப்படி இருக்கு அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? ஐயா 7-8 தலைமுறை சம்பாதிச்சு கொடுத்தது, 7-8 தலைமுறை உழைச்சு அவங்க காலில் அவங்க கையில் அவங்க கழுத்தில் தொங்கினது, 7-8 தலைமுறை உழைச்சு வீணா போனதெல்லாம் என் ஜனமே திருப்பி போகும்போது சும்மா அனுபவம் நினைக்கிறியோ? கர்த்தர் சொல்றார், நீ எகிப்தை விட்டு வரும்போது பொன்னோடும் பொருளோடும் புறப்படப்படும் அப்படின்னா, 430 வருஷத்திற்கு ஆண்டவர் ஒரே ராத்திரியில் பதில் தந்து 7-8 தலைமுறையின் உழைப்பை ஒற்ற ராத்திரியில் கர்த்தர் திருப்பி தந்தார்னா, இந்த ராத்திரியில் கர்த்தர் தீர்க்கதரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களில் இழந்து போனவைகள், கடந்த தலைமுறையில் இழந்து போனவைகள், கடந்த தலைமுறை கைவிட்டு போனது, உங்க கையில் கிடைக்காத நன்மை, உங்க கைவிட்டு போன ஆசீர்வாதம், உங்க கைவிட்டு போன பொருளாதாரம், உங்க கைவிட்டு போன நன்மைகள், கர்த்தர் சொல்றாரு, சமூகத்தில் வைக்கப்படுகிற உனக்கு ஒரு ராத்திரியில் அவைகள் திரும்பி வரும். எத்தனை பேருக்கு நான் பேசின புரிஞ்சுன்னு தெரியல.
430 வருஷம் நம்ம கேட்கலாம். சிலவங்க கேட்டிருப்பாங்க, பாருங்க உன் தலைமுறை 430 வருஷமா எகிப்தில் அடிமைப்பட்டு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு இப்படி தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு நன்மை இல்லை. ஓ இப்போ நீங்கள் திரும்பி போக போறீங்களா? 430 வருஷம் நீங்கள் வந்து வேலை செஞ்சது எங்களுக்கு சந்தோஷம், நாங்கள் நல்லா இருந்தோம். உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? கத்த சொல்றாரு, என் ஜனங்கள் 430 உழைச்ச உழைப்பை நான் வீணாக்க விரும்பல, ஒரு ராத்திரியில் அவைகளை திருப்பி தருகிறேன். ஒரு ராத்திரியில் வாதுமை பழம் பூ பூத்து வாதுமை பழத்தை தருணா, ஒரு ராத்திரியில் 430 வருஷத்தின் உழைப்பை கத்தர் ஒரு நொடி போடுதில்லை. எனக்கு தெரியல, கத்தர் ராத்திரி சொல்ல சொல்கிறார், நீங்கள் பிரயாசப்பட்டு இழந்து போன நன்மைகள், நீங்கள் உழைச்சி பிரயாசப்பட்டு கைவிட்டு போன ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு உங்கள் கையிலிருந்து பறிக்கப்பட்ட நன்மைகள், நீங்களே அறியாமல் உங்கள் கையிலிருந்து இழந்து போன நன்மைகள், கத்த சொல்றார் அவைகளை இந்த காலத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். ஆமீன் சொல்றவங்களுக்கு அப்படியே நடக்கட்டும். ஆண்டவரே நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க, நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க, நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. லாசரு மரித்து கல்லில் வைக்கப்பட்ட பிறகு இயேசு வர்றார். அவர் சொல்றார், நானே உயிர்த்தோடு ஜீவனமா இருக்கிறேன். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, கரெக்டு தான் ஆண்டவரே. அவர் சொல்றார், லாசரு உயிரோடு எழுந்திருப்பான்னு இயேசு சொல்லும்போது, ஆமாண்டவரே லாசரு உயிர்த்தெழுத நாளிலே அவன் உயிரோடு எழுந்திருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, ஹே உயிர்த்தெழுத நாள் வர்றதுக்கு இன்னும் எத்தனை யுகங்கள் இருக்குன்னு தெரியாது. உயிர்த்தெழுத நாள் வர்றதுக்கு வருக வர்றதுக்கு எவ்வளவு காலங்களுக்கு தெரியாது. யுகங்கள் தாண்டி நடக்க போகிறவைகள், நூற்றாண்டு தாண்டி நடக்க போகிறவைகள், செத்து நாலு நாள் ஆனா கூட இப்போது அவைகளை உன் கையில் திருப்பி கொடுக்க வல்லவர்னு செத்து போன லாசரவை அப்போதை எழுப்பினார்னா, இந்த ராத்திரியில கத்த சொல்றாருங்க, ஒரு ராத்திரியிலே அற்புதங்கள் நடக்கும், ஒரு ராத்திரியில அற்புதங்கள் நடக்கும். இந்த ராத்திரி அந்த ராத்திரி, அந்த இரவு இந்த இரவு தான். இந்த இரவுல கர்த்தர் நன்மையை தரப்போகிறார். நீங்கள் கைவிட்டதும், உங்களை கைவிட்டு போனதும், உங்களை விட்டு இழந்து போனதும், நீங்கள் தலைமுறை தலைமுறையை இழந்து இது எங்களுக்கு கிடைச்ச நல்லா இருந்திருக்குமே, இது கிடைச்ச நாங்கள் வாழ்ந்திருப்போமே, இது கிடைச்ச செழித்திருப்போமே என்று சொல்லப்படுகிற நன்மைகளை ஒரே ராத்திரியில கர்த்தர் திருப்பி தருகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி தேவ சமூகத்தில் எளிமணிலுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம், எல்லாம் தேவ சமூகத்தில் எளிமணி இருப்போம். அல்லேலூயா. சகலத்தையும் சமூகத்தில் வைத்து விடு. ஓ கோராகின் புத்திரர் எதிராக எழும்பின போது, கோராகின் புத்திரர் எதிராக எழும்பியவங்களுக்கு எல்லாம் எதிரான காரியத்தை எழும்பி செயல்பட்ட போது, பதவியை பறிக்க ஆட்களை தூக்க இவங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று எதிர்ப்புகள் எதிரிகள் எழும்பி செயல்பட்ட போது, என் கர்த்தர் அவனோடு இருக்க நிரூபிக்கும்படிக்காக கோல்களை என் சமூகத்தில் கொண்டு வா என்று சொன்னபோது, எங்கே கோல்கள் சமூகத்தில் வைக்கப்பட்டதோ காய்ந்து போன ஒரு கோல் துளிர்த்துக்குமானால், காய்ந்து போன ஒரு கோல் பூ பூக்குமானால், காய்ந்து போன ஒரு கோல் ஒரே இரவில் 14 ஆண்டுகளில் நடக்க வேண்டியதை ஒரு ராத்திரியில் நடத்தி காட்டுமானால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய பிரசன்னத்திற்கு அந்த வல்லமை உண்டு. நீங்களும் நானும் சேவிக்கிற தேவனுடைய சமூகத்திற்கு அந்த வல்லமை உண்டு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அந்த வல்லமை உண்டு. உங்கள் நீண்ட நாட்கள் காரியங்களை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில முடிவுக்கு கொண்டு வர போகிறார். உங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளை இந்த ராத்திரியில கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது பூ பூத்து வாதுமை பழங்களை தந்தது. இந்த ராத்திரியில கர்த்தர்களை துளிர்க்க பண்ணுகிறார், உங்களை பூ பூக்க செய்கிறார். நீங்கள் கனி கொடுக்க போகிறீர்கள். நீ தூக்கி எறிந்தாலும் துளிர்ப்பாய், மனிதர்கள் தூக்கி எறிந்தாலும் துளிர்ப்பாய். கோராகின் புத்திர தூக்கி எறிந்த அதே ஆரோனின் கோல் துளிர்த்தது. கோராகின் புத்திர ஸ்தானத்தை விட்டு தூக்கி எறிய விரும்பின அதே ஆரோனின் கோல் துளிர்த்தது. கோராகின் புத்திர தூக்கி எறிய விரும்பின அதே ஆரோனின் கோல் துளிர்த்ததானால், உங்களை தூக்கி எறிகிற ஜனங்கள், புறக்கணிக்கிற ஜனங்கள், நிந்திக்கிற ஜனங்கள், அங்கராய்க்கிற ஜனங்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் துளிர்ப்பீர்கள். ஒரு மரமானால் அதற்கு ஒரு நம்பிக்கை உண்டு. வெட்டப்பட்ட மரம் மீண்டும் துளிர்க்குமானால், தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட நீ மறுபடியும் துளிர்ப்பாய், மறுபடியும் துளிர்ப்பாய். சில வாழ்க்கை காஞ்சு போய் தான் இருக்கு. ஆரோன் கோல போல காஞ்சு போயிருக்கு. சில வாழ்க்கை காஞ்சு போயிருக்கு. சில ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், குடும்ப உறவுகள் காஞ்சு போயிருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும் ஐக்கியம் இல்லை. குடும்பத்தில் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு ஐக்கியம் இல்லை. குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு ஐக்கியம் இல்லை. உறவுகளின் ஐக்கியம் காய்ந்து போயிருக்கிறதா? சமாதானம் காய்ந்து போயிருக்கிறதா? நன்மைகள் காய்ந்து போயிருக்கிறதா? இந்த ராத்திரியில் கர்த்தர் சொல்கிறார், காய்ந்து போனதை என் சமூகத்தில் கொண்டு வா, காய்ந்து போன அந்த கோலையின் சமூகத்தில் கொண்டு வா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு காட்டுறதுக்காக நான் உன்னை துளிர்க்க செய்வேன்.
நான் உன்னை துளிர்க்க செய்வேன், நான் உன்னை துளிர்க்க செய்வேன். அநேகர் உன்னை பட்ட மரம்னு சொல்றாங்களே, உன்னை காஞ்ச மரம்னு சொல்றாங்களே, நீ கனி கொடுக்காத மரம்னு சொல்றாங்களே. அப்பா சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, நீ மீண்டும் துளிர்வாய், உன்னை உன் ஸ்தானத்தில் மீண்டும் துளிர்க்கப்படவே. அதே இஸ்ரவேலர் கண்கள் காண ஆரோனின் கோலை உயர்த்தி பிடித்து மோசே காண்பிக்கிறார், பார், தெரிந்து கொண்டவன் கோலை பார், என் கர்த்தர் சொன்னது என்னவோ துளிர்ப்பான் என்று. ஆனால் அவள் செய்தது என்னவோ, துளிர்த்தது மட்டுமல்ல, பூ பூத்து வாதுமை பழங்களை தந்தது உண்மைனா, தேவன் ஆரோன் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தியது போல அவர் சொன்னதற்கு மேலாய், அவர் சொன்னதற்கும் அதிகமாய், அவர் சொன்னதை பார்க்கிலும் மேலாய் செய்தது உண்மையானால், இந்த ராத்திரி வேளையில இங்க இருக்கிற குடும்பங்களுக்கு அதை கத்து செய்வது உண்மை. நான் உங்களுக்கு ஆக ஜபிக்க போகிறேன், அற்புதங்கள் நடக்கிறது இந்த மாலையில, அற்புதங்கள் நடக்கிறது இந்த மாலையில, அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. தன் சிநேகித்த ஆரோனுக்கு, ஓ என் தேவன், தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட ஆரோனின் கோல துளிர்க்கப்படினார்னா, இந்த ராத்திரி நீங்க துளிர்க்க போறீங்க. உங்க உறவு பட்டு போய் கிடக்கலாம், பொருளாதாரம் பட்டு போய் கிடக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை காஞ்சு போய் கிடக்கலாம், சமாதானம் காஞ்சு போய் கிடக்கலாம், வெளி பார்வைக்கு நலமாய் தோண்டினாலும் உள்ளே இருக்கிற சூழ்நிலைகள் காய்ந்திருக்கலாம். என் கர்த்தர் சொல்ற, நீ துளிர்வாய், நீ மறுபடியும் துளிர்வாய். எனக்கு தெரியல, ஆவியான தீர்க்க தரிசனமாய் சில குடும்பங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார், தீர்க்க தரிசனமாய் சில குடும்பங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இது கர்த்தர் இந்த கூட்டத்தில் பேசுவதற்காக ஆயத்தம் பண்ணி வைத்த வார்த்தை. இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை பேச சொல்லி இருக்கிறாருன்னா, இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் துளிர்க்க பண்ண போறாருங்க. உங்க காய்ந்த வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும், உங்க காய்ந்த வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும், உங்க காய்ந்து போன சூழ்நிலை மறுபடியும் துளிர்க்கும். ஓ, வெட்டப்பட்ட மரத்திற்கு நம்பிக்கை உண்டானால், உனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், விலை கொடுத்து வாங்கப்பட்ட உனக்கு துளிர்ப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க துளிர்ப்பீங்க, நீ துளிர்பாய், நீ துளிர்பாய். சில உறவுகளை கர்த்தர் ரெஸ்டோர் பண்றார், ரெஸ்டோர் பண்றார், மறுபடியும் மறுபடியும் ஸ்தானத்தில் ஏற்படுத்தி வைக்கிறார். உங்களை தூக்கி எறியதுக்கு ஒரு கூட்டம் காத்திருந்தது, உங்களுக்கு எதிராக செயல்பட ஒரு கூட்டம் காத்திருந்தது. கோராகின் புத்திரர் போல ஆரோன் மட்டும் தானா, நாங்களும் லேவி கோத்திரம் தானே, எங்களுக்கு கிடைக்காதா, நாங்க செய்ய மாட்டோமா, அவன் மட்டும் தான் மனுஷனா, அநேகர் நம்மளை பார்த்து கேட்ட கேள்வி தானே, நீங்க மட்டும் தான் இருக்கணுமா, எங்களுக்கு இல்லையா, நாங்க வாழ மாட்டோமா, எங்களுக்கு தெரியாததா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அவர்கள் கண்கள் முன்பாக உன்னை என் சமூகத்தில் வைப்பாயா, அந்த சூழ்நிலை முன்பாக என் சமூகத்திற்கு வருவாயா, அந்த பிரச்சனைகள் முன்பாக என் சமூகத்திற்கு வருவாயா, அந்த சூழ்நிலையிலே நீ உன்னை என் சமூகத்தில் வைப்பாயா? நீ துளிர்ப்பது நிச்சயம், நீ கனி கொடுப்பது நிச்சயம். காய்ந்தாதம் கனி கொடுப்பாய். யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி, அவனுடைய கொடி சுவரின் மேல் படரும். நீங்க படருவீங்க, தலையாய் எழுப்பப்பட்ட சகல காரியத்தின் மேல நீங்க படருவீங்க, தலையாய் எழுப்பப்பட்ட மதில்கள் மேல நீங்க தாண்டி படருவீங்க, நீங்க தாண்டி கனி கொடுப்பீங்க. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் அப்படிப்பட்ட தடைகளை குடும்பத்தை விட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார், குடும்பத்தை விட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார். சில தடைகள் நீ மேல் எழும்பி வர முடியாதபடிக்கு, சில தடைகள் நீ முன்னேறி வர முடியாதபடிக்கு, சில தடைகள் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதபடிக்கு, சில தடைகள் நீ தேவ சமூகத்தில் மேன்மை பெற முடியாதபடிக்கு, சில தடைகள் உன் வாழ்க்கைக்கு எதிராக எழும்பி வந்திருக்குமானா? இந்த ராத்திரில கர்த்தர் சொல்கிறார், நீ தடைகளை தாண்டி கனி கொடுப்பாய். தீர்க்க தரிசனமாய் தேவன் குடும்பத்தோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கான வார்த்தை தான், இது உங்களுக்கான வார்த்தை. ஆவியானவர் பேசு, இது உனக்கான வார்த்தை, நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த வார்த்தை இதுதானே, நீ எதிர்பார்த்தது தருணத்திற்கு தானே. கர்த்தர் சொல்றார், நீ சுவரின் மேல படருவாய், உன் தடைகளுக்கு மேலாய் வளருவாய். இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரியில் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றேன், எவைகள் தடையாக எழும்பி நின்றதோ இனி அந்த தடை உனக்கு ஒரு பொருட்டல்ல, தடை உடையட்டும்னு சொல்லல, ஆனால் தடையை தாண்டி நீ வளர போகிறாய், தடையை தாண்டி நீ கனி கொடுக்க போகிறாய், சுவரை தாண்டி நீ வளர போகிறாய். அந்த சுவருக்கு மேல் எது உனக்கு தடையாய் நின்றதோ அந்த தடைக்கு மேல் ஏறி நீ கனி கொடுப்பாய். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரே இரவின் அற்புதங்களை பெறுவாய். 14 ஆண்டுகள் நடக்க வேண்டிய மாதுமை மரத்தின் ப்ராசஸ் ஒரு ராத்திரியில் கர்த்தர் ஆரோனுக்காக செய்தது உண்மைனா? பல ஆண்டுகள் காத்திருந்து நடக்காத காரியங்கள் இந்த ராத்திரியில் தேவன் உங்களுக்காக செய்கிறார். 430 ஆண்டுகள் உழைத்த உழைப்புகள் வீணாய் போயிற்றென்று முந்தின தலைமுறை முந்தின முற்பிதாக்கள் அவர்கள் ஏமாற்றத்தோடு மறித்த காலகட்டங்களிலே, ஒன்று நடக்காமல் மறித்து போன காலகட்டங்களிலே, நொறுக்கப்பட்ட காலகட்டங்களிலே அவர்கள் உழைந்திருந்த வேளையிலே என் கர்த்தர் 430 ஆண்டுகளின் உழைப்பை ஒரு இரவில் கொள்ளையாய் தந்தது உண்மையானார். ஒரு இரவில் கொள்ளையாய் தந்தது உண்மையானார். யுகங்கள் தாண்டி நடக்க வேண்டிய உயிர்ப்பின் கால காரியத்தை, யுகங்கள் தாண்டி உயிர் தெழுதலின் நாளில் உயிரோடு எழும்ப வேண்டிய லாசருவை என் கர்த்தர் 4வது நாளில் எழுப்பினது உண்மையானால், காலங்கள் கடந்து நடக்க போகிற காரியத்தை இந்த ராத்திர கர்த்தர் மறுபடியும் சொல்றார். காலங்கள் கடந்து நடக்க போகிற காரியத்தை, காலங்கள் கடந்து நடக்க போகிற காரியத்தை, ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிற காரியத்தை, அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில உங்க கையில கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம், பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். நீண்ட ஆண்டுகள் தடை உடைகிறது, காலங்கள் தாண்டி நடக்க வேண்டியது, நீண்ட ப்ராசஸ் பிறகு நடக்க வேண்டியது, நீண்ட தடைகளுக்கு பிறகு நடக்க வேண்டியதை இந்த ராத்திரியில் கர்த்தர் உங்களுக்கு கைகளில் தருகிறார். கைகளில் தருகிறார். நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். எனக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர். நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வந்திருக்கிறேன், அப்படிப்பட்ட பலவீனத்தில் வந்திருக்கிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறேன், எல்லாம் எனக்கு எதிராக இருக்குது, ஆனாலும் கர்த்தர் இந்த ராத்திரி என்னோடு பேசியிருக்கிறார், இது எனக்கான வார்த்தை அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பலவீனம், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு வியாதி இருக்குது, எனக்காக ஜெபிக்கணும், நான் விடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கையை உயர்த்தினவங்க ஒரு நிமிஷம் நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபிச்சு முடிக்க போறேன். வெட்கப்படாம நீங்க இருக்கிற இடங்களை விட்டுட்டு கையை உயர்த்தினவங்க முன்னாடி வரலாம், இது கட்டாயம் அல்ல. கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். சிலருக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிற எல்லா கண்கள் மூடி இருக்கட்டும், நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. யாரை யோசிக்காதீங்க, இது உங்களுக்கான விடுதலை நினைச்சீங்கன்னா, இது எனக்கான வார்த்தை யோசிச்சீங்கன்னா, யாரை குறிச்சு யோசிக்காதீங்க, யாரை கண்டுகொள்ளாதீங்க. கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில, கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். பிரதருங்க வாங்க, பிரதருங்க வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரே ஷேகா லாதியான் தேராமா. அருமையான சகோதரர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் சொல்கிறார், நீ மறுபடியும் துளிர்ப்பாய், நீ மறுபடியும் துளிர்ப்பாய், நீ மறுபடியும் துளிர்ப்பாய். நீ காய்ந்து போன ஒரு செடியை போல, வெட்டி எறியப்பட்ட ஒரு செடியை போல நீ இருக்கிறாய். ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், நான் உன்னை உன் ஸ்தானத்தில் துளிர்க்க செய்வேன், துளிர்க்க செய்வேன். ரே ஷேகோட்டோ ரியாந்தே ரபலா தேனமா ராஷே ரேகா தேனமா. ஹல்லேலூயா. பிரதர், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க ஏன் வந்து எனக்கு தெரியாது, ஆனா அந்த ராத்திரில கர்த்தர் சொல்றார், நீ உன் ஸ்தானத்தில் துளிர்ப்பதை நான் ஜனங்கள் முன்பதை காண்பிப்பேன், நான் உன்னை நிரூபிக்கிற நாட்கள். நல்லா கைகளை தட்டி முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, அங்க நிக்காத, இங்க வாங்க, முன்னாடி வாங்க. ரகா தனமா ரிபா தனமா ராஷேலாபா ரியான் தேராமா ராகாபா. ஹல்லேலூயா. அது சகோதரர் முன்னாடி வாங்க, ஒரு நிமிஷம் அங்க முன்னாடி வாங்க, இங்க வாங்க, ராபா ஷேகலா ராமா. வாங்க, இங்க வாங்க, பதில் வாங்க, பதில் ராபா ஷேலா தனமா ராக, முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஷேலாமா உராபா ஷேக்கல் அரியான்டே நம்மா ராகபா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இந்த ராத்திரியில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிற சகோதரா, என்ன கவனிங்க, நீங்கள் இன்றைக்கி எதேச்சியாக வரல, இன்றைக்கி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எதேச்சியாக நீங்கள் வரல, கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் யாருன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நிரூபிக்கிற நாட்கள் வந்திருக்கிறது. சொந்த குடும்பத்தார், சொந்த குடும்பத்தார் புறக்கணித்து தள்ளின இடத்துல, சொந்த ஜனங்கள் எதிராக எழுமின இடத்துல, போல
பாறை போல துளிர்க்க செய்து, உன்னை கனி கொடுக்க செய்து, நீ இழந்து போன ஆசீர்வாதங்களை ஒரே இரவில் திருப்பி தருகிற கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறதை நிரூபிக்கிற நாட்களில் வந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட தெய்வீக அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்க பெற்றுக்கொள். பெற்றுக்கொள்ளை சுவநாமத்தினாலே, பெற்றுக்கொள்ளை சுவநாமத்தினாலே இந்த ராத்திரியிலே உன் குடும்பத்தை கத்து சீரமைக்கிறார், மறுபடியும் ஸ்தானத்தில் ஏற்படுத்துகிறார். உடைக்கப்பட்ட வறண்டு போன உன் குடும்பங்கள் சீரமைக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளை சுவநாமத்திலே, பெற்றுக்கொள்ளை சுவநாமத்திலே ரே சே தே ராமா ராகமா ரியான் தே நமா ரபா கலாத ரபா முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீ கடந்த காலங்களில் இழந்தது, உன் சந்ததி இழந்தது, உன் முற்பிதாக்கள் இழந்தது, கர்த்தர் உன் கையில திருப்பி கொடுக்க போகிறார். கர்த்தர் உன்னுடைய கையில திருப்பி கொடுக்க போகிறார். மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். நீ வறண்டு போன அதே இடத்திலே உன் கோல்கள் துளிர்க்கிற நாட்கள் வந்திருக்கிறது. ரபா காஷே கலாரதான உங்கள் நீண்ட ஆண்டுகள் பிரச்சனையை கர்த்தர் ஒரு ராத்திரியிலே மாற்றி போடுகிற அந்த இரவு வந்திருக்கிறது. அந்த இரவு வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கைகளை தட்டி, ரெண்டு கைகளை தட்டி காலத்தில் கனி கொடுக்கும்படிக்காக, நீ காலத்தில் கனி கொடுக்கும்படிக்காக, காலம் தப்பி போகாமல், நாட்கள் கடந்து போகாமல், கடந்து போன காலத்தையும் கர்த்தர் உனக்கு நன்மையாய் மாற்றி. ராஷே கபாலா ரானா ரஞ்சே ராமா ரபா காஷே கலாரமா எல்லாம் அப்படி சொன்னுங்க பார்க்கலாம். காலத்தில் நடக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் ரிவர்ஸ் பண்றார். வேரோடு பிடுங்கி நீரோடு அடிகள் அருகில் நடுகிறார். அந்த நீரோடை தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியின் நீரோடு அருகில் நடப்பட்ட நீங்கள் கனி கொடுப்பீர்கள், காலத்தில் கனி கொடுப்பீர்கள். எல்லாம் அப்படி கண்களை மூடி கைகளை உயர்த்துக்க பார்க்க. தேவையோடு வந்தவங்க கைகளை உயர்த்துக்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த ராத்திரியில் தேவ பிரசன்னம் அசைவாடுகிறது. இந்த ராத்திரியில் தெய்வீக வல்லமை அசைவாடுகிறது. இந்த ராத்திரியில் தெய்வீக மகிமை அசைவாடுகிறது. இந்த ராத்திரியில் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற ஒருத்தர் கூட வெறுமையாக போக போறதில்லை. இந்த ராத்திரியில் வந்திருக்கிற ஒருத்தர் கூட வெறுமையாக போக போறதில்லை. நீங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நீங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இந்த ராத்திரியில் கர்த்தர்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டே. சில குடும்பங்களிலே ஒரே இரவில் அற்புதங்கள் நடக்க போகிறது. தலைமுறைகள் இழந்த நன்மை கர்த்தர் உங்க கையில் தரப்போறார். உங்க முந்தின தலைமுறையினர் இழந்த சொத்துக்களை உங்க கையில் தரப்போகிறார். முந்தின தலைமுறையினர் இழந்த நற்பெயரை உங்க கையில் கர்த்தர் கொடுக்க போகிறார். முந்தின தலைமுறையினர் இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க கையில் தருகிறார். ஏனென்றால் என் தேவன் தம்முடைய சந்ததிகளை வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட உன்னை என் தேவன் ஒரே இரவுக்குள் அற்புதமாய் மாற்றும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், நீண்ட ஆண்டுகள் போராட்டத்தோடு வந்திருக்கலாம், பல ஆண்டுகள் நடக்காத பிரச்சனையோடு வந்திருக்கலாம். இந்த ராத்திரியில இயேசு உங்களை சுகமாக்க வல்லவர். நாம் ஆராதிக்கிற இயேசு உங்களை சுகமாக்க வல்லவர். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வியாதி உள்ளவங்க ஒரு கையை உயர்த்திட்டு இன்னொரு கையை உங்க வியாதி உள்ள இடத்துல வைங்க பார்க்கலாம். பிரச்சனை எதுவும் அங்க வைங்க. வயிற்றுல பிரச்சனை வயிற்றுல கையை வைங்க. கண்ணுல பிரச்சனைனா கண்ணுல கை வைங்க. இடுப்புல பிரச்சனை இடுப்புல கை வைங்க. எந்த இடத்துல பிரச்சனையோ பிரச்சனை உள்ள இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ராத்திரியில் இது தேவ சமூகமாயிருக்கிறபடியினாலே, இந்த தேவ சமூகத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறபடியினாலே காய்ந்து போன உங்கள் ஆரோக்கியம் துளிர்க்கும். காய்ந்து போன உங்கள் ஆரோக்கியம் பூ பூக்கும். காய்ந்து உங்கள் ஆரோக்கியம் பழங்களை தரும். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். ஆண்டவரே,
என்னென்ன தேவையோ நம்முடைய பிள்ளைகளை கையை உயர்த்தினாங்களோ, என்னென்ன தேவையோ பிரசனத்தில் கரம் உயர்த்தினாங்க. அப்பா நம்முடைய பிள்ளைகளை கத்தர் பார்க்கிற கிருபைக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகள் சூழ்நிலை கத்தறிந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக, எல்லா பரம்பரை வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக, எல்லா பரம்பரை பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக, ஒரு தெய்வீக விடுதலை இயேசுவின் நாமத்திலே சம்பவிப்பதாக, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை விடுதலை உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், எல்லா தைராய்டு இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, எல்லா கண் பார்வை குறைபாடு இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, எல்லா நரம்பு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, எல்லா ஸ்கின் அலர்ஜி இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, எல்லா முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, எல்லா ஜாயின் பெயின்ஸ் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, எல்லா தொற்றை தலைவலி இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, எல்லா பாத பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, எல்லா இதயத்தில் ஹார்ட்ல இருக்கிற பிளாக்குகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, எல்லா நுரையில் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, உள் உறுப்புகள் தேவனுடைய வல்லமையினால பலப்படுவதாக என் கத்து தொடுகிற கிருபைக்காக நன்றி. கணையத்தில் கத்துடைய வல்லம் இறங்கட்டும், சிறுநீரகத்தில் கத்துடைய வல்லம் இறங்கட்டும், யூட்ரஸ்ல கத்துடைய வல்லம் இறங்கட்டும், அன்றுவரை L4 L5 கத்துடைய வல்லம் இறங்கட்டும், எந்தெந்த ஜாயின்ஸுக்கு எல்லா ஜாயின்ஸ்ல இப்பொழுது கத்துடைய வல்லம் இறங்கட்டும், எலும்பு தேய்மானங்கள் அன்றுவரை ஆரோக்கியம் திரும்பட்டுமையோ இப்பொழுது சுகம் உண்டாவதாக. பல நீண்ட ஆண்டுகள் பிரச்சனை இந்த ராத்திரியில என் கத்தர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. சுகம் பலன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு நன்மை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே இப்பொழுது கத்த தொட்டு இருக்கிறேன், இப்பொழுது கத்த சுகமாக்கி இருக்கிறேன், இந்த விடுதலை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வந்து பலிப்பதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல தாமதமாகி கொண்டிருக்கிற நன்மைகள் இந்த ராத்திரியில கத்த கட்டவிழ்கிறார். விசேஷமா பிள்ளைகள் இல்லாதவருக்கு இந்த ராத்திரியில கத்த அற்புதம் செய்கிறார், இந்த ராத்திரியில கத்த அற்புதம் செய்கிறார், இந்த ராத்திரியில கத்த அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. நீண்ட ஆண்டுகள் காத்திருந்தாய், நீண்ட ஆண்டுகள் கடந்து விட்டது, நீண்ட ஆண்டுகள் தாண்டினது, இன்னும் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியவில்லையே, கர்ப்பம் திறக்கப்படுகிறது, இனி நீ துக்க முகமாய் இருப்பதில்லை, இனி நீ நிந்தை சொல்லாய் இருப்பதில்லை, இனி நீ அவமானத்தின் அடையாளமாய் இருப்பதில்லை, இனி மனிதர்கள் பழிச்சொல் உன்னை தாக்குவதில்லை. என் சமூகத்தில் வைத்திருக்கிற உன்னை துளிர்க்கப்படுவேன், கனி கொடுக்க செய்கிறேன், ஒரே இரவின் அற்புதங்களை வெளிப்படுத்துகிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்யட்டும், நன்மை கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே வந்த ஒருத்தர் கூட என் கத்தை திருப்பி அனுப்பலப்பா. நீங்க இப்பவே அநேக சரீரங்களை தொட்டுட்டீங்க ஆண்டவரே, இப்பவே அநேகரை விடுதலை ஆக்கிட்டீங்கப்பா, இப்பவே அநேகரை சுகம் ஆக்கிட்டீங்கப்பா, இப்பவே அநேகருக்கு விடுதலை தந்துட்டீங்கப்பா, இப்பவே அநேகரை தொட்டு சுகம் ஆக்கிட்டீங்க ஆண்டவரே. விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட விடுதலை நிரந்தரமாயிருப்பதாக, நிரந்தரமாயிருப்பதாக, நிரந்தரமாயிருப்பதாக. மூளையை கத்த தொட்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. எல்லா புத்தி மண்டலங்களை கத்த தொட்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தெய்வீக வல்லமை இறங்கி வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. நிறைவை ஆசிர்வதிங்க, பிரசன்னத்துக்குள் முடிக்கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகள் நன்மையால் கிருபையால் நிரப்பப்படட்டோப்பா, ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். அடுத்த மாதம் நாங்கள் சந்திக்கும் போது அநேக சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள என் கர்த்தர் இப்பொழுதே அற்புதங்களை செய்துவிட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, விடுதலையை தந்துவிட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, சுகத்தை தந்துவிட்ட கிருபைக்காக நன்றி. நிறைவாய் ஆசீர்வதிங்க, பிரசன்னத்துக்குள் முடிக்கொள்ளுங்க. தாழ்த்தி வறுமையாக்குகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வேன், ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி, என் முழுவலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கத்த தாமே உங்களை ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப வேளையில் கத்தர் அநேகரை தொட்டிருக்கிறார். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பலவீனத்தோடு வந்தவங்க செக் பண்ணி பாருங்கள், கத்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். உங்கள் சாட்சிகளை சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ.